ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூன் மந்த் 2020 உடைய லாஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான், இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 140 பேஜ்லேருந்து அப் டு 206 பேஜ் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த உங்களுக்கு இந்த கலரிங் பண்ணது ஓகேங்களா, இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த PDF அப்லோட் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் அங்கே யூபிஎஸ்சி ரிலேட்டட் டவுட்ஸும் அங்கே கேட்கலாம். அண்ட் சில பேருக்கு அந்த டெலகிராம் குரூப் லிங்க் ஒர்க் ஆகுறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு இதுலேருந்து எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிடார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லிடார்ன்றது லைட் டிடக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்றத சொல்கிறாங்க. லைட் டிடக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு த்ரூ லைட் மூலமாக, ஓகேங்களா, த்ரூ லைட் மூலமாக அது எந்த ரேஞ்சில் போயிட்டு வருது அப்படின்றத பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ரெசொல்யூஷன் மேப்பை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஹை ரெசொல்யூஷன் மேப் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே வந்து தாவரங்கள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஒரு ஹெலிகாப்டர்லேயோ ஒரு டெய்லட்டியோ ஒரு பிளைன்லேயோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, இந்த லிடாரை வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த லிடார்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லேசர் லைட், ஓகேங்களா, லேசர் லைட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போய் இங்கே இங்கே பட்டு திருப்பி எதிரொலிக்கும். ஓகேங்களா? எதிரொலிச்சதுன்னா ஓகே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு த்ரீ டைமென்ஷனல் வியூவில் ரெடி பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் இதில் யூஸ் பண்ணுறது, லிடார் அப்படின்றதுல. ஓகேங்களா? ஸோ இட் யூசஸ் அ லைட் அஸ் அ லேசர், லேசர் இதுவாக அந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் ஜென்ரேட் ப்ரிசைஸ் த்ரீ டைமென்ஷனல் இன்ஃபர்மேஷன் ஷேப் ஆஃப் த எர்த். ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த கால்குலேஷனிங் ஆஃப் டைம், ஓகேங்களா, அந்த லேசர் லைட் எப்படி வருது, அது எந்த டைமுக்குள்ளே ரிட்ரீவ் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் அதோடய ஹைட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் இதோட சேலஞ்சஸ், இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபாக் இருக்கிற ஃபாக் வந்து அதிகமாக இருந்துச்சு, இல்லாட்டி ரெயின், ஸ்னோ, டஸ்டி வெதர் இருந்துச்சு அப்படின்னா, உங்களால் வந்து என்ன எஃபெக்டிவாக வந்து இந்த லேசர் லிடார் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா, பெர்ஃபார்ம் பண்ணாது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வால் ஆர் டோர், ஓகேங்களா, கிளாஸ் வால் ஆர் டோர், ஓகேங்களா, உங்களுக்கு இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து இதால் எஃபெக்டிவாக வந்து இது பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் கொஷினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஸ்டேட் ஆஃப் மேட்டர், அதாவது மேட்டர் அப்படின்றது என்னென்னா, ஒரு சம்திங், ஒரு ஃபார்மேஷன், ஓகேங்களா, அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேட்டர்னால் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிடு, லிக்விடு, கேஸ், இதை மூணையும் வந்து என்னென்னா உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்ச மேட்டர். இதில் நாலாவது மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மா. ஓகேங்களா? இந்த நாலு மேட்டர் தான் நீங்கள் ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் படிச்சிருப்பீங்க. இந்த நாலு மேட்டர் அப்படின்றது என்னென்னா, நேச்சுரலாக க்ரியேட் ஆன மேட்டர். ஓகேங்களா? இன்னொன்று அஞ்சாவது மேட்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட், யார் அந்த போஸ், அது யார் அந்த ஐன்ஸ்டீன், நமக்கு தெரியும் ஐன்ஸ்டீன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இந்த போஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த சத்யேந்திரநாத் போஸ் அப்படின்றவர். ஓகேங்களா? சரி, இந்த போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் வந்து எங்கேருந்து கிடைக்குது, அது எப்படி கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நம்ம எப்போவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய மேட்டர். ஓகேங்களா? மேட்டர்னு ஒன்று சொல்லுவோம், அதாவது ஒரு பெரிய பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பெரிய பொருளுக்குள்ள மாலிகூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாலிகூல் வந்து என்னதால் ஆக்கப்பட்டிருக்கும்னா, ஆட்டம்ஸால் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்டம்லாம் நிறையா சேர்ந்ததுக்கு பேர் மாலிகூல்ஸ். இந்த மாலிகூல்லாம் நிறையா சேர்ந்ததுக்கு பேர் உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஃபிஃப்த்து ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பர் கூல்ட், அதாவது ஒரு ஆட்டமை நம்ம வந்து ஜீரோ, அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சருக்கு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஆட்டம் வந்து என்னென்னா, ஒரு சிங்கிள் ஆட்டமாக இருக்காது. பிகாஸ் அதனுடைய வெலாசிட்டி, இந்த மூமெண்ட் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆகிடும்னு சொல்லுவாங்க இங்கே. அதாவது எப்போவுமே ஒரு ஆட்டம் வந்து என்னென்னா, ஒரு நிலையில் நிற்காது. ஓகேங்களா? அந்த ஆட்டம் வந்து அப்படியே மூமெண்ட்டில் இருக்கும். இந்த ஆட்டம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீரோ அப்சல்யூட் டெம்பரேச்சருக்கு வந்து கூல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மூமெண்ட்டை வந்து இது ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணும்போது இங்கே இருக்கிற எல்லா அணுக்களும் வந்து என்னென்னா, ஆட்டமும் இந்த மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ ஸ்டாப் பண்ணோடனே இது வந்து என்னென்னா, ஒரு கிளஸ்டர் மாதிரி, லைக் ஒரு கட்டி மாதிரி என்ன ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? அப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் இந்த போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட். கண்டென்சேட் ஆகுதா, அதுதான் போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட். கண்டென்சேட் ஆகுதுன்னா கூல் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது தாங்க. ஸோ இந்த இது வந்து என்ன, உங்களுக்கு எர்த்தில், ஓகேங்களா, எர்த்தில் வந்து இந்த போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட்டை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து நிலைநிறுத்தி வைக்க முடியாது. பட் என்னென்னா, இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிராவிட்டியை தாண்டி, ஓகேங்களா, நம்மளுடைய கிராவிட்டியை தாண்டி அதை என்ன பண்ண வைக்கலாம் அப்படின்னா, ஒரு செகண்ட் வரைக்கும் என்னென்னா அதை நம்ம வந்து தாக்கு பிடிச்சி வைக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஆட்டம்லாம் வந்து உங்களுக்கு ஒட்டுக்காக சேருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னென்னா, சூப்பர் ஆட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா?
ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை சூப்பர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வித்தவுட் எனி ஃப்ரிக்ஷன் இந்த போஸ் ஐன்ஸ்டீன் கண்டன்சேட் வந்து வேகமாக மூவ் ஆகும் அப்படின்றதும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் இட் மைட் எக்ஸிஸ்ட் இன் எ பிளாக் ஹோல்ஸ், பிளாக் ஹோல்லையும் இது எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இட் வில் பி அ இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்டடி குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா? இன்னும் மேக்ரோஸ்கோபிக் லெவலில் குவாண்டம் மெக்கானிக்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எர்த்தோட லேபாரட்டரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மில்லி செகண்டு கூட நிற்காது, டப்புன்னு வந்து டெசிபேட் ஆகிடும். இதே இது உங்களுக்கு கிராவிட்டி இல்லாத இடத்துல வான்வெளியில் கொண்டு போய் வைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது கிடைக்கும். ஓகேங்களா? இந்த நோபல் பிரைஸ் இது ரிலேட்டடாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2001 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்தியன் நேஷ்னல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர். ஓகேங்களா? இந்தியன் நேஷ்னல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர் இது வந்து இஸ்ரோ கீழே பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து என்னென்னா ப்ரைவேட் பிளேயர்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்தியன் ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்த ஒரு அமைப்பு. ஸோ இஸ்ரோவுக்கும் ஓகேங்களா இஸ்ரோவுக்கும் கம்பெனிக்கும் இடையில் இது வந்து ஒரு இணைப்பு பாலமாக செயல்படும். ஓகேங்களா? ஸோ இவங்க தான், ஆனால் வந்து என்னென்னா இஸ்ரோ தான் பேசிக்காக ரிமைனிங் பேசிக் பாடி டு டிசைட் வாட் மிஷன்ஸ் டு பி அண்டர்டேக்கன். அதாவது என்ன மிஷன்லாம் பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றத இஸ்ரோ தான் முடிவு பண்ணுவாங்க. பட் என்னென்னா ப்ரைவேட் கம்பெனிக்கும் அதில் ஒரு லெவல் ஃப்ளையிங் ஃபீல்டு ஓகேங்களா கொண்டு வரணும். இந்த சேட்டலைட்டு லான்ச்சஸ்ஸு ஓகேங்களா ஸ்பேஸ் பேஸ்டு சர்வீசஸ் இதில் எல்லாத்துலேயும் வந்து அவங்களையும் உள்ளே கொண்டு வர்றதுக்கு இவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து ப்ரைவேட் பிளேயரையும் வந்துருன்னா பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன் அவுட்டர் ஸ்பேஸ் ட்ராவலு ஓகேங்களா இதையும் வந்துருந்தா ப்ரைவேட் செக்டருக்கு கொடுக்குறாங்க. அதுதான் இந்த பர்டிகுலர் இந்தியன் நேஷ்னல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர். ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் கிரியேட் அ நியூ எனர்ஜி அண்ட் டைனமிசம் அண்ட் இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து என்ன குளோபல் ஸ்பேஸ் எக்கனாமியில் பெரிய லெவலில் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வி கேன் கிவ் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லார்ஜ் ஸ்கேல் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் விஷயங்களுக்கும் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே வேண்டாம். நெக்ஸ்ட்டு நாசாஸ் கேட்வே லூனார் ஆர்பிட் அவுட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது லூனார் அப்படின்றது உங்களுக்கு மூன் அப்படின்றதுக்கு பேர் தான் லூனார்னு சொல்லுவோம். லூனாரோட ஆர்பிட்டோட அவுட்டர் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்மளுடைய லோ எர்த் ஆர்பிட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சயின்டிஸ்ட்டு கொஞ்சம் போய் தங்கி அங்கேயிருந்து ரிசர்ச்சை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அது மாதிரி இதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிலாவுக்கு பக்கத்தில் ஓகேங்களா நிலாவுக்கு பக்கத்தில் கேட்வே லூனார் ஆர்பிட் அவுட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இட்ஸ் அ ஸ்மால் அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் போயிட்டு அங்கேருந்து என்னென்னா உங்களுக்கு நிலாவுக்கு போகிறதுக்கும் அண்ட் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறதுக்கும் யூஸ் ஆகிறது தான் இந்த கேட்வே லூனார் ஆர்பிட் அவுட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது இந்த ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம், அதாவது நம்ம ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஓகேங்களா, இதுக்கு முந்தின மந்த்லலாம் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராமோட ரிலேட்டான ப்ரோக்ராம் இது. ஓகேங்களா? சரி, இந்த ISS னு சொன்ன, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் விட இது ரொம்ப பெருசா அப்படினு கேட்டான், இல்ல அதை விட கொஞ்சம் சின்ன விஷயம் தான். ஓகேங்களா? இட்ஸ் a temporary living quarters for astronauts. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரி, இந்த ஆர்டிமிஸ் ப்ரோகிராம் அப்படின்றத நம்ம முன்னாடி மந்த்லயே பார்த்தோம். ஆர்டிமிஸ் ப்ரோகிராம் இஸ் கோயிங் டு ஹெல்ப் டு ஸ்டடி அபௌட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ல இருந்து உங்களுக்கு சன் கதிர்கள் வரும். ஓகேங்களா? சோலார் ரேடியேஷன் வரும். இந்த சோலார் ரேடியேஷன் பூமியை தாக்காம இருக்கிறதுக்கு பூமியை சுத்தி உங்களுக்கு மேக்னட்டோஸ்பியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதை முன்னாடியே பார்த்தோம், மேக்னட்டோஸ்பியர் மேக்னட்டோ டெயில் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் நம்மக்கிட்ட பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா நிலா, இந்த நிலாட்ட மேக்னட்டோஸ்பியர் கிடையாது. அப்போ இங்கேருந்து வர்ற அந்த சன்னோட ரேடியேஷன் அந்த நிலாவை எந்த மாதிரி பாதிக்குது, என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம். இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசா உங்களுக்கு மேலே ஏவுறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்கடுத்துனா டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ளூரின் இன் அ ஹாட் எக்ஸ்டீம் ஹீலியம் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உங்களுக்கு முக்கியம் இல்லைங்க. அதாவது ஸ்டார்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு பேசிக் மெட்டீரியல் ஓகேங்களா, பேசிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஓகேங்களா? இதே இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் உங்களுக்கு ஹாட் எக்ஸ்ட்ரீம் லெவலில் உங்களுக்கு ஹாட்டாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீலியம் ஸ்டார் ஹீலியமும் இருக்குங்க. உங்களுக்கு ஸ்டார்னு எடுத்துக்கிட்டேன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் இதெல்லாம் ரொம்ப அதிகமான மெட்டீரியல் ஓகேங்களா, அதிகமாக இருக்கிறது. இதில் இப்போ ஃப்ளூரினும் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வேறு ஏதாவது வந்து நீங்கள் படப்படம் பண்ணணும் இல்லை அப்படின்னா தேவை கிடையாது. ஓகேங்களா? ஃப்ளூரின் இருக்குது ஹாட் ஹீலியம் ஸ்டார்ஸில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சால் போதும்.
இதை தவிர ஒயிட் டுவார்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஒயிட் டுவார்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு டுவார்ஃப்னா குள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். குள்ள மனிதர்கள் அப்படின்னா நார்மல் மனிதர்களோட சின்னவங்க அப்படின்றதான் குள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒயிட் டுவார்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்னன்னா சன்னு மாதிரியே தான் ஒரு ஸ்டார் தான் இவங்களும். பட் என்னன்னா இவங்களுடைய நியூக்ளியர் ஃபியூவல் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, நியூக்ளியர் ஃபியூவல் எக்ஸாஸ்ட் ஆகிடும் ஆனதுனால இது வந்து ஒரு ஒயிட் கலரில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப ஹாட்டாக ஒயிட் கலரில் உங்களுக்கு இருக்கும். இதோட இது வந்து என்னன்னா கொஞ்சம் அப்படியே கூல் கொஞ்சம் வருஷத்தில் கூல் ஆகிட்டே போகும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பில்லியன் இயர்ஸில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இது மாதிரியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னை விட கொஞ்சம் பாதியாக இருக்கும், பட் எர்த்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் இதில் விட இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பர்டிகுலர் ஒயிட் டுவார்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து வெளியே போகிற அந்த நியூக்ளியர் ஃபியூயல் எக்ஸாஸ்ட் ஆகிற நியூக்ளியர் ஃபியூயல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளானட்டரி நெபுலாவை க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா, நெபுலா அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புக்கில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் நெபுலானா என்னென்னு இருக்கும் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் எலிசா பேஸ்ட் டெஸ்ட். இந்த எலிசா டெஸ்ட்டை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம். இந்த எய்ட்ஸ் வியாதிக்கெல்லாம் வந்துன்னா எலிசா டெஸ்ட் பண்ணுவாங்க. எலிசானால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடியை டிடெக்ட் பண்ணுறது. ஆன்டிபாடினா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டால் அதுக்கு எதிர்வினையாக நம்மளுடைய டி ஃபோர் செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ், அதாவது அதை அழிக்கிறதுக்கான பாடிஸை க்ரியேட் பண்ணும். அந்த ஆன்டிபாடிஸை வந்து என்னென்னா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே இந்த வியாதி வந்திருக்கு அதனால் இந்த ஆன்டிபாடி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இன்னும் அந்த எலிசா பேஸ்டு டெஸ்ட்லேயும் இந்த ஆன்டிபாடிஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க. இது கொரோனாவுக்கு பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் ஓடிடி, ஓவர் த டாப் ஸ்ட்ரீமிங். நீங்கள் எல்லாருமே வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அமேசானு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அதை தான் ஓடிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தே ஆர் த ஆன்லைன் கண்டென்ட் ப்ரொவைடர் அண்ட் தே ஆர் இண்டிபெண்ட். ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் டிமாண்ட். ஓகேங்களா, இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்தா தான் அந்த வீடியோஸ்லாம் பார்க்க முடியும், ஃப்ரீயாக கிடைக்காது. ஸோ அவங்க நிறையா இது மாதிரி ஆடியோ ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ், மெசேஜிங் சர்வீசஸ் இந்த மாதிரி நிறையா சர்வீசஸ் இருக்குது. ஓகேங்களா, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கம்யூனிகேஷன். ஓகேங்களா, அது மாதிரி நீங்கள் மெயின்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி வேறு எதுவும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், GPAI அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல், வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து குளோபல் லெவலில் என்ன மாதிரியான பார்ட்னர்ஷிப் அப்படின்றத பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேக்கிங் கம்ப்யூட்டர்ஸ் பிஹேவ் லைக் ஏ ஹியூமன்ஸ். ஓகேங்களா, ஒரு கம்ப்யூட்டர் ஹியூமன்ஸ் மாதிரி வந்து என்ன டிசைன் பண்ணுறது. என்ன சார் ஹியூமன் மாதிரி, இப்போவே அவங்க ஹியூமன் மாதிரி தானே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹியூமனுக்கு அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சு அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா, பட் கம்ப்யூட்டருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரோக்ராம்டு. ப்ரீ ப்ரோக்ராம்டு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கு இப்படி தான்ப்பா ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கமாண்டை கொடுத்துருப்பீங்க. அந்த கமாண்ட் படி தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் செயல்படும். நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக கேட்டீங்க அப்படின்னா அது வித்தியாசமாக உங்களை திட்ட தான் செய்யும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா, அது ஆனால் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹேவ் லைக் ஏ ஹியூமன், ஹியூமன் எப்படி திங்க் பண்ணி அந்த பர்டிகுலர் என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் அவரை இது பண்ணுறாரோ அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் என்னென்னா ஒரு மிஷின்ஸ் பண்ணும். இட் டாஸ்க் லைக்ஸ் திங்கிங், பர்சீவிங், லேர்னிங், ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணும். ஸோ இதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட ஃபவுண்டிங் மெம்பரில் நம்ம இந்தியாவும் ஒருத்தர். ஓகேங்களா, இந்தியாவும் வந்தோம்னா ஒரு ஃபவுண்டிங் மெம்பர். ஸோ இந்த பர்டிகுலர் இதோட செக்ரட்டரியேட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெக் செக்ரட்டரியேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஇசிடியோட சேர்த்து வச்சிருக்காங்க. ஓஇசிடியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸில் இருக்குது. ஸோ அதோட சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இம்ப்ரூவ்ஸ் ஹியூமன் ரைட்ஸ், இன்க்ளூஷன், டைவர்சிட்டி, இனோவேஷன், எக்கனாமிக் க்ரோத். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் அ ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இதில் மொத்த முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பர்டீஸ், தே கேன் கெட் எக்ஸ்பர்டீஸ் ஃப்ரம் மாண்ட்ரில் அண்ட் பாரிஸ். ஓகேங்களா, ரெண்டு ஏரியாவிலேருந்தும் எக்ஸ்பர்டீஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்குது, அதெல்லாம் நமக்கு மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ இந்தியாஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரிக்கும் ப்ராக்டிஸுக்கும் இடையில இருக்க கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய லெவலில் இந்த பர்டிகுலர் ஜிஏபிஐ யூஸ் ஆகும், ஜிபிஏ யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கொலாபரேட் வித் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் நார்மலுங்க, எதையும் நீங்கள் வந்து மனப்படம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஓகேங்களா, எல்லா இப்போ எல்லா இடத்துலையும் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா டெக்னாலஜியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க, அண்ட் நிறையா நாலேஜை வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே கொண்டு வருவாங்க. இது எல்லாத்துலேயும் காமனாகவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் உட்காந்து அதெல்லாம் மனப்படம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. நெக்ஸ்ட்டு நகர் ஒன் ஸ்கீம். நகர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி. ஓகேங்களா,
ஒன் அப்படின்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட், ஓகேங்களா? அதுதான் நகர் ஒன் அப்படின்னா சிட்டி ஃபாரஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம என்வரான்மெண்ட் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ளே ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு இது மாதிரி கொண்டு வராங்க. லைட் இஸ் இஸ் கால்ட் அர்பன் ஃபாரஸ்ட், ஓகேங்களா? நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அர்பன் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கான்கிரீட் சுடுகாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வெறும் கான்கிரீட் தான் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த இடங்களில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட்ரி, அதாவது அதிகமான மரங்கள் நட்டுறது அப்படின்றதான் அந்த நகர் ஒன் ஸ்கீம் அப்படின்றது. இட்ஸ் வேர்ல்டு என்வரான்மெண்ட் டேல இதை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 200 அர்பன் ஃபாரஸ்ட் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே டெவலப் பண்ண போகிறாங்க 200 அர்பன் ஃபாரஸ்ட், ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அர்பன் ஈகோசிஸ்டத்தோட மேனேஜ்மெண்ட்டுக்கு இது மிகப்பெரிய லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆயில் ஸ்பில்ஸ் இன் ரஷ்யாஸ் ஆர்டிக் ரீஜியன், அதாவது ஆயில் ஸ்பில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆர்க்டிக் ரீஜியன், ரஷ்யாவில் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா சைபீரியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சைபீரியன் பெனின்சுலாவில் மனிதர்கள் வந்து தங்க முடியாது, ரொம்ப ரொம்ப பெரிய பெனின்சுலா, ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி காண்டினென்ட் அதுவாகவே தான் இருக்கும், பட் இருந்தாலும் அங்கே மனிதர்கள் தங்க முடியாத அளவுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆயில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அம்பர் நாயால் ரிவர் அப்படின்ற இதில், அந்த ரிவர் எந்த ரீஜியனில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரஸ்னோயார்ஸ்க் ரீஜியனில் போய்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இது இவ்வளோ தான், இதுக்கு மேலே உங்களுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு இந்த காரா சீன்னு ஒரு சீ இருக்குது, ஓகேங்களா? உங்களுடைய அந்த நார்தன் ரஷ்யாவோட நார்தன் சீல பார்த்தீங்கன்னா காரா சீன் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த ரிவர் மேப் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வேணும்னா பார்த்துக்கோங்க, மேக்ஸிமம் இதை கேட்க மாட்டான். நெக்ஸ்ட்டு சுந்தர்பன் டிவாஸ்டட் பை சைக்ளோன் அம்பான், இதில் முன்னாடியே பார்த்தோம். இதில் முக்கியமானது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுந்தர்பன் ரிவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? நீங்கள் வந்து சாரி சுந்தர்பன் அந்த காடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ சுந்தர்பன் அப்படின்றது என்னென்னா கங்கா பிரம்மபுத்திரா, ஓகேங்களா? அது ரெண்டும் வந்து பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு மீட் பண்ணுற இடம். ஸோ இந்தியா அண்ட் பங்களாதேஷில் இருக்கும். இந்தியாவில் நம்ம சுந்தர்பன் கணக்கெடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட இருக்கிற சுந்தர்பனில் இங்கே இருக்கிற சுந்தர்பன் தான் கிட்டத்தட்ட 60%. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் சுந்தர்பன் இருக்குது, ஒடிசாவில் சுந்தர்பன் இருக்குது அப்படின்னா இங்கே வெஸ்ட் பெங்காலில் மொத்தமாக ஓவராலாக கூட்டி எடுத்தோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் தான் 60% ஆஃப் சுந்தர்பன் இருக்குது, ஓகேங்களா? இது வந்து ராம்சர் 27th ராம்சர் சைட் இன் இந்தியா, ஓகேங்களா? யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர் கிரிட்டிக்கலி என்டேஞ்சரில் இருக்கிற ரிவர் தெரப்பின், நார்த் ரிவர் தெரப்பின், என்டேஞ்சரில் இருக்க இருவாடி டால்ஃபின், ஸோ இதெல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி நியூஸ்லேயே பார்த்துட்டோம், ஓகேங்களா? ஸோ அதனால் மறுபடியும் வேண்டாம். நெக்ஸ்ட்டு என்வரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். என்வரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்வரான்மெண்டல் ஸ்டெபிலிட்டி சஸ்டைனபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அதாவது என்வரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், அதே மாதிரி என்வரான்மெண்டலி சஸ்டைனபிலிட்டி இண்டெக்ஸ், இந்த மாதிரி ரெண்டு இண்டெக்ஸ் இருக்குங்க, ஓகேங்களா? இந்த ரெண்டு இண்டெக்ஸையும் யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ யூனிவர்சிட்டி அப்படின்றவங்க தான் டெவலப் பண்ணி வெளியிடுறாங்க. இந்த யாழ யூனிவர்சிட்டி ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா இந்த மாதிரி யூனிவர்சிட்டி போடுறதெல்லாம் கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம். இதில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமும் சேர்ந்து இதை பண்ணுறாங்க. ஸோ அந்த இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கண்ட்ரீஸில் இந்த என்வரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க. 32 பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் 11 கேட்டகரியில் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இதை எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னா 2002 டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்ளிமெண்ட் தி என்வரான்மெண்டல் டார்கெட்ஸ் செட் ஃபோர்த் இன் தி யுனைடட் நேஷன் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல், அதாவது இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு ஒன்று கேள்விப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுங்க. அந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோலில் உங்களுக்கு என்வரான்மெண்டல் டார்கெட்னு நிறையா கொடுத்துருப்பாங்க. அந்த டார்கெட்டெல்லாம் சப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி, சப்ளிமெண்ட் மீன்ஸ் அந்த டார்கெட்டில் நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், என்னென்ன அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுக்குற ஒரு இது தான் இந்த என்வரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றதே நம்ம சொல்லலாம். இந்தியா இப்போ வந்து என்ன 168th ரேங்கில் இருக்கிறோம், ஓகேங்களா? கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய கண்ட்ரியோட ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 27.6 அப்படின்ற லெவலில் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 177th ரேங்கில் இருந்தோம், இப்போ 168th ரேங்க்கு போயிருக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இந்தியா ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான பேராமீட்டர்ஸ் என்வரான்மெண்ட் ஹெல்த்து, ஏர் குவாலிட்டி, சானிடேஷன், ட்ரிங்கிங் வாட்டர், இதிலெல்லாம் நம்ம ரொம்ப மோசமான நிலைமையில் புவராக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி தான் இருக்கையிலே மோசமான ரேங்கிங், ஆப்கானிஸ்தானை தவிர நம்ம கண்ட்ரி, ஓகேங்களா? எக்ஸப்ட் ஆப்கானிஸ்தான், மற்ற சவுத் ஏஷியன் கண்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கீழ் நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் நேச்சர் இண்டெக்ஸ், இது உங்களுக்கு தேவை கிடையாது. அதுக்கடுத்து நியூ கைட்லைன்ஸ் ஃபார் இம்போர்ட்டிங் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ். அப்போது ஃபஸ்ட்டு வாட் இஸ் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் நாட் அ நான்
நேட்டிவ் அனிமல் ஓகேங்களா, இட் இஸ் நாட் அன் நேட்டிவ் அனிமல். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் ஒரு 10 அனிமல் இருக்குது அப்படின்னா, அந்த சென்னையில் இருக்கிற 10 அனிமல் தான் நேட்டிவ் அனிமல் ஓகேங்களா. நம்ம திடீர்னு வந்து சைனாலேருந்து ஒரு அனிமலை கொண்டாந்து இங்கே உள்ளே இறக்குறோம், அனிமலோ தாவரமோ அதை கொண்டாந்து உள்ளே இறக்கணும்னு வைங்களேன். இந்த சைனாலேருந்து கொண்டு வந்த அதுதான் வந்து என்னென்னா எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ்னால நமக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த பர்டிகுலர் எந்த என்வரான்மெண்ட்டில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த என்வரான்மெண்ட்டில் மிகப்பெரிய லெவலில் ஃபுட் செயினில் பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ஃபுட் கிரைசிஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா. அப்போ என்வரான்மெண்டல் டீக்ரேடேஷன் வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்வரான்மெண்ட் டீக்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சாயில் டீக்ரேடேஷன், ஃபாரஸ்ட் டீக்ரேடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வரும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஜூனோட்டிக் டிசீஸ், அதாவது விலங்குகளிலிருந்து மருந்தினுக்கு பரவக்கூடிய டிசீஸ்லாம் நமக்கு வர்றதுக்கு அதிகமாகவும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவங்க வர்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, இங்கே நேட்டிவில் இருக்கிறவங்க என்னெல்லாம் சாப்பிடுவாங்களோ அதை எல்லாத்தையும் அவன் தின்னு போயிடுவாங்க, இல்லாட்டி நேட்டிவில் இருக்கிற விலங்குகளே திங்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா. சரி, இப்போ இந்தியாவில் வந்து இந்த எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ், அதாவது நம்ம கண்ட்ரியில் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் நம்ம எதுலேருந்து எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிட்டிஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஓகேங்களா. சிட்டிஸ், அந்த சிட்டிஸ் ஓகேங்களா, அந்த சிட்டிஸில் என்னென்ன ஸ்பீசிஸ்லாம் வந்துன்னா இருக்குதோ அதை தான் எக்ஸோட்டிக் ஸ்பீசின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஆக்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஒயில்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 அப்படின்றதுல மொத்தம் உங்களுக்கு 6 ஷெடியூல் இருக்கும். அந்த 6 ஷெடியூலில் இருக்கிற விலங்குகள் எதுவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் கிடையாது. அப்போ எக்ஸோட்டிக் லைஃப் ஸ்பீசிஸ்னால் எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிஸை பொறுத்தது ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் வந்து கஸ்டம் ஆக்ட் கீழே வந்துடும் ஓகேங்களா. ஏன்னா கஸ்டமில் தான் வந்து என்னென்னா, நமக்கு வெளி கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே வர்றது தான் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டம் ஆக்ட் மூலமாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸை இது பண்ணிக்கலாம். இதில் முக்கியமானது இப்போ ரீசெண்டாக வந்து என்ன, நிறையா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, லைவ் எக்ஸோட்டிக்ஸ் உயிரோடு இருக்கிற எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாலண்ட்ரியாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்க்ளோஷர் பண்ணணும் இன்னும் 6 மாதத்துக்குள்ளே ஓகேங்களா. அப்படி 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் டிஸ்க்ளோஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா, இந்த டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரியான நொட்டை ஒர்க்லாம் பார்க்க தேவையில்லை. இதே இது நீங்கள் ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம், இல்லை நீங்கள் டிஸ்க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நிறையா டாக்குமெண்டேஷன் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், லாஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒபே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா, அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஆஃப் அனிமல்ஸ், நியூ பிரஜானி, அதுக்கடுத்து இம்போர்ட் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் இனிமேலும் வர்றது ஓகேங்களா. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து என்ன, எந்த டாக்குமெண்டேஷனும் கொடுக்க தேவையில்ல. இந்த 6 மந்த்துக்குள்ளே கொடுத்துட்டிங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் கொடுக்க தேவையில்ல. பட் 6 மந்த்ஸுக்கு அப்புறமா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த அனிமலை எங்கேருந்து வாங்கினீங்க, யார்கிட்டருந்து வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க ஓகேங்களா, இது எல்லா டாக்குமெண்டேஷனும் கொடுக்கணும். அண்ட் யூ ஹவ் டு ரிஜிஸ்டர் தோஸ் திங்ஸ் ஓகேங்களா, இதெல்லாமே பண்ணணும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வந்து இனிமேலும் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்கிட்ட அப்ளிகேஷன் கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு அவர் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஓகேங்களா, அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு அவர் வந்து என்ன பர்மிஷன் கொடுப்பார். ஸோ அவர் ஓகே சொல்லணும் அப்படின்னா, யூ ஷுட் கெட் அ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் சீஃப் ஒயில்ட் லைஃப் வார்டன் ஆஃப் ஸ்டேட் ஓகேங்களா. அந்த ஸ்டேட்டில் இருக்க சீஃப் ஒயில்ட் லைஃப் வார்டன்ட்ட நீங்கள் என்ன பண்ணணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி அதை கொண்டு போயிட்டு டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்டை கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸை அவர் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதாங்க உங்களுக்கு ஜூனோ, அதாவது எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸை பற்றின விஷயங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சென்சஸ் ஆஃப் ஏசியாட்டிக் லைன் ஓகேங்களா, சென்சஸ் ஆஃப் ஏசியாட்டிக் லைன். உங்களுக்கு ஏசியாட்டிக் லைன் அப்படின்றது நமக்கு இந்தியாவில் எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் இருக்க கிர் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வேறு எங்கேயுமே இது கிடையாது, குஜராத்தில் இருக்க கிர் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் வகையான சிங்கத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு இதுக்கு மாற்றலாம் அப்படின்ற விஷயமும் கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னென்னா, குனோபுலார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி மத்திய பிரதேஷ் ஓகேங்களா, ரீலொகேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் இன்ன வரைக்கும் என்னென்னா பண்ண முடியலை ஓகேங்களா. இது என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டேஞ்சர்ட் இதில் இருக்குது. ஸோ இந்தியாவில் ரெஸ்ட்ரிக்டட் டு குஜராத் இன் குஜராத் ஓகேங்களா. ஸோ இதில் நிறையா வந்து விஷயங்கள் இருக்குதுங்க, அதை என்னென்ன பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் சென்சஸ் ஓகேங்களா, இந்த மாதிரி சென்சஸ் வந்து என்னென்னா, ஏசியாட்டிக் லைன்ஸு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் லைன்
லைன் சென்சஸ் யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுனாகத். ஓகேங்களா, ஜுனாகத்தில் ஜுனாகத்துங்கிறது உங்களுக்கு குஜராத்தில் தான் இருக்குது. ஜுனாகத்தோட நவாப் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு 1936 பண்ணுவார். இதுக்கப்புறம் 1965 இந்தியன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பண்ணுறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பாப்புலேஷன் ஆஃப் லைன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷனும் கிட்டத்தட்ட 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி இவ்வளோ நாள் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், டெக்னாலஜி லெவல், வைல்ட் லைஃப் ஹெல்த் கேர், இந்த மாதிரியான விஷயங்கள்னால இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது பூனம் அவ்லோகன். ஓகேங்களா, பூனம் அவ்லோகன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஷியாட்டிக் லைன்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். அதாவது சென்சஸ் எடுக்கும்போது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு அப்சர்வ் பண்ணுவாங்கள, அந்த மெத்தடுக்கு பேர் பூனம் அவ்லோகன். ஓகேங்களா, உங்களுக்கு க்வெஸ்சன் ஈஸியாக கேட்டுவோம், பூனம் அவ்லோகான் விச் இஸ் ரிலேட்டட் டு. ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைன் சென்சஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் ரொம்ப டீப்பாக போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. இப்போ லைனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னங்க, லைனுக்கு வந்து கேனியன் டிஸ்டம்பர் வைரஸ் அப்படின்ற ஒரு வியாதி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் கிர் நேஷனல் பார்க்கில் உங்களுக்கு அதிகமாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேனியன் டிஸ்டம்பர் வைரஸ்னால இறந்து போயிருக்கும். இதை தவிர இன்னொரு வைரஸ் இருக்குது, பேபியோசிஸ் அப்படின்ற ஒரு வைரஸ், இந்த ரெண்டு நாளையும் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இறந்து போயிருக்கும். ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐயூசியன் ரெட் லிஸ்ட்டில் என்டேஞ்சரில் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1976 கீழே இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் அனிமலாக வச்சுருக்கோம். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ 7th ஷெடியூலில் வி ஹாவ் அ கன்கரண்ட் லிஸ்ட் ஃபாரஸ்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ்னு இருக்குது கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ அது வந்து என்னென்னா நம்ம அதன் மூலமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு யுனைடெட் நேஷனுடைய கம்பார்ட் டெசர்டிஃபிகேஷன். ஓகேங்களா, கன்வென்ஷன் ஆன் கம்பார்ட் டெசர்டிஃபிகேஷன். வாட் இஸ் டெசர்டிஃபிகேஷன், டெசர்டிஃபிகேஷன்னா என்ன, டெசர்டிஃபிகேஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு நார்மலான லேண்டு விச் ஹாவ் அ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது, அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு லேண்டில் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு தாவரங்கள் இதெல்லாம் வந்து நிறையா பெரிய லேண்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரேடேஷன். ஓகேங்களா, ஆஃப் லேண்ட் இன்டு அரிட், செமி அரிட், சப் ஹூமிட் அரிஸ். ஓகேங்களா, சப் ஹூமிட் ஏரியாஸ் இதெல்லாம் அரிடு செமி அரிடுலாம் என்னமே பாலைவனம் அப்படின்றது தான் இங்கிலீஷில் அரிடு செமி அரிடுன்றாங்க. ஓகேங்களா, இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கிளைமேட்டிக் வேரியேஷன்ஸ்னால உங்களுக்கு இந்த மாதிரியான டெசர்டிஃபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு அக்கர் ஆகும். ஓகே, டெசர்டிஃபிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கன்வென்ஷன் வருது அப்படின்னா, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு கம்பார்ட் டெசர்டிஃபிகேஷன். இது வந்து 1994 இட் இஸ் லீகலி எஸ்டாப்ளிஷ்ட் இன் சாரி லீகலி பைண்டிங் ஒன். ஓகேங்களா, அதாவது இந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணி ஒரு ரேட்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூ ஷுட் அபைடு. ஓகேங்களா, அவங்க சொல்கிறத நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒன்லி கன்வென்ஷன் ரியோ கான்ஃபரன்ஸ் அஜெண்டா 2021 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரியோ கான்ஃபரன்ஸ் நடக்கும், அஜெண்டா 21 சொல்லுவாங்க. அதை இந்த அஜெண்டா 21 ஒரு முக்கியமான இதை பற்றி பேசுனாங்கன்னா இது. ஓகேங்களா, ஸோ அங்கே ஃபஸ்ட் ஒன்லி ஒன் கன்வென்ஷன் ஸ்டெம்மிங் ஃப்ரம் தி டைரக்ட் ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா, அஜெண்டா 21 கான்ஃபரன்ஸில் ரெக்கமெண்ட் பண்ண ஒரே ஒரு இது. ஓகேங்களா, ஒன்லி கன்வென்ஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2006 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் இயர்ஸ் ஆஃப் டெசர்ட் அண்ட் டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அட்ரஸஸ் அரிட், செமி அரிட், ட்ரை, சப் ஹூமிட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏரியாவையும் இது அட்ரஸ் பண்ணும். இது எது இதோட எண்டு கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொடெக்ட் லேண்ட் ஃப்ரம் ஓவர் யூஸ் அண்ட் ட்ராட். ஓகேங்களா, நீங்கள் ஓவராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது என்னென்னா, இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் ஓவராக யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்ச காலத்தில் அது என்ன டெசர்ட்டாக மாறிடும். ஓகேங்களா, ஏன்னா அதில் நிறையா நியூட்ரியன்ட்லாம் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா, அதுக்கு தான் என்னென்னா உங்களுக்கு கலப்பு பயிர்கள் அல்லது பயிர்களை மாற்றி மாற்றி பயிரிட சொல்லுவாங்க இதெல்லாம். இப்போ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா, என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் இதுக்கு டோர்டன் மினிஸ்ட்ரி. ஸோ நமக்கு ஆல்ரெடி நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த முன்னாடியே உங்களுக்கு, சாரி சார் இது வேறு, டெசர்டிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, லெவல் ஆஃப் டெசர்டிஃபிகேஷன் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கிட்டத்தட்ட 29 ஸ்டேட்டில் 26 ஸ்டேட்டில் நமக்கு டெசர்டிஃபிகேஷன் அப்படின்றது இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ பாதுகாக்க வேண்டிய நிலைமையில தான் நம்ம இப்போ இருக்கும். ஓகேங்களா, இப்போ மெயின் ரீசன் காஸ் டெசர்டிஃபிகேஷன் இன் இந்தியா. ஓகேங்களா, என்ன ரீசன்னால நமக்கு அதிகமாக டெசர்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் எரோஷன், விண்ட் எரோஷன், ஹியூமன் மேட் செட்டில்மெண்ட், வெஜிடேஷன் டீக்ரடேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலினிட்டி அண்ட் அதர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டர் எரோஷன், விண்ட் எரோஷன். ஓகேங்களா, அதிகமாக உங்களுக்கு வாட்டர் எரோஷன், அதுக்கு அதிகமானது பார்த்திங்கன்னா வெஜிடேஷன் டீக்ரடேஷன் தான். நெக்ஸ்ட்டு வேர்ல்டு குரொக்கடைல் டே. நம்ம ஆல்ரெடி குரொக்கடைலை பற்றி பார்த்தோம். இந்தியாவில் 3 வகையான குரொக்கடைல் இருக்குங்க. ஒன்று வந்து மக்கர் ஆர் மார்ஷ் குரொக்கடைல், இன்னொன்று எல்ஸ்டரிஸ்
ஈஸ்டரின் ஆர் சால்ட் வாட்டர் குரக்கடல், இன்னொன்று கரியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மக்கர் அப்படின்றது இந்தியன் குரக்கடல், இட்ஸ் எ இந்தியன் பேஸ்டு குரக்கடல் த்ரோட் த இந்தியன் சப் காண்டினென்ட்டும் இதை நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் அ வல்னரபிள் ஒன். ஸோ மக்கர் அப்படின்றது ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீசிஸ், ஓகேங்களா? ஃபவுண்டன் லேக்கு, ரிவர், மார்ஷஸில் இருக்கும். நெக்ஸ்ட் கரியல், கரியல் அப்படின்றது ஃபிஷ் ஈட்டிங், ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணும், மனுஷனெலாம் சாப்பிடாது, ஃபிஷ்ஷை தான் சாப்பிடும். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, கரியல் தான் கிரிட்டிக்கலி என்டேஞ்சரில் இருக்குதுங்க, ஓகேங்களா? ஸோ இது எந்தெந்த வைல்ட் லைஃப் சான்சரில் இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கான், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட் வாட்டர் குரக்கடல், இது வந்து லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் லிவிங் ரெப்டைல்ஸ், ஓகேங்களா? எல்லா லிவிங் ரெப்டைல்ஸ்லையும் அதிகமாக இருக்கிற ரெப்டைல்ஸ்னால் ஊர்வனை, ஓகேங்களா? இந்த ஊர்வனையில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ அதிகமானு சொல்லிட்டாங்க, அப்போ ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் லீஸ்ட் கன்சர்ன் அப்படின்றதுல தான் இது இருக்கும், ஓகேங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. கரியல் அண்ட் சால்ட் வாட்டர் குரக்கடல் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசாவில் வந்து ஃபஸ்ட்டு 1975 பண்ணுவாங்க. இதை தவிர பவுலா ப்ராஜெக்ட் அட் தங்காமால் அப்படின்றது, இதெல்லாம் ரொம்ப மனப்பாடம் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தேவையானது மக்கர், கரியல், சால்ட் வாட்டர் குறைக்கடல் அப்படின்றத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டீகார்பனைசிங் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட், ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது மூணு வகையான டிரான்ஸ்போர்ட்டை பற்றி இங்கே பேசுகிறாங்க. உங்களுக்கு லேண்டு, ரோடு, சாரி ரோடு, ட்ரெயின், அதுக்கடுத்து ஃப்ளைட்டு, இன்னொன்று அது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஷன். இது எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா டிரான்ஸ்போர்ட்னால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் அப்படின்றது அதிகமாக ரிலீஸ் ஆகுது. அப்போது அந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கார்பனை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இதுங்க. இது யார் கூட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா நித்தி ஆயோக், ஓஇசிடியில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் ஃபோரம் அப்படின்றவங்களோட சேர்ந்து பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் லோ கார்பன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதை கொண்டு வரணும், ஓகேங்களா? இட்ஸ் அ 5-year ப்ராஜெக்ட், ஓகேங்களா? இட்ஸ் அ 5-year ப்ராஜெக்ட் அண்ட் இட் வில் பி எ டெய்லர் மேட் டிரான்ஸ்போர்ட் எமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டெய்லர் மோட் மேட் டிரான்ஸ்போர்ட் எமிஷன் அசஸ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் இந்தியா அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா டெய்லர் மேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டெய்லர் ஒருத்தங்களுக்கு என்ன ட்ரெஸ் தேவையோ அதை கரெக்டாக அவர் தச்சு கொடுப்பார், ஓகேங்களா? அது மாதிரி ஒரு ரோடு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த மாதிரி டீகார்பனைசேஷன் பண்ணணும் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுவாங்க. இதில் முக்கியமாக வந்து என்ன, இவங்க டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இதை அதிகமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்றதான் இவங்களுடைய இது. ஸோ இப்போதைக்கு கரண்ட் பார்ட்டிசிபேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, அர்ஜென்டினா, அசர்பைஜான், மொராக்கோ, ஓகேங்களா? இவங்கெல்லாம் வந்துன்னா முக்கியமாக இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸ், ஓகேங்களா? அதிகமாக க்ரீன் ஹவுஸ் கேஸில் நமக்கு 3rd ஏரியாவில் இருக்குது. 3வது க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிட்டிங் செக்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் செக்டர் தான். கிட்டத்தட்ட க்ரீன் ஹவுஸ் கேஸு நிறையா இருக்குங்க. கார்பன் டை ஆக்சைடை மட்டும் க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்காதிங்க, ஓகேங்களா? க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு நிறையா இருக்கும். அண்ட் இப்போ கார்பன் டை ஆக்சைடு மட்டும் எவ்வளோ நமக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 13% ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே கிட்டத்தட்ட 2030 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, CO2 லெவலு 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு ரெடியூஸ் தி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இன் அ டிரான்ஸ்போர்ட் செக்டர், ஓகே. இப்போ நம்ம ஓஇசிடியில் இருக்கிற இன்டர்நேஷனல் டிரான்ஸ்போர்ட் ஃபோரம் கூட சேர்ந்து பண்ணுறோன்னு சொன்னோம். ஸோ இன்டர்நேஷனல் டிரான்ஸ்போர்ட் ஃபோரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 கண்ட்ரீஸோட மினிஸ்ட்ரீஸ் 2006 சேர்ந்து இந்த இதை உருவாக்குவாங்க. இது ஓஇசிடியோட இதில் இருக்குது, ஓகேங்களா? இதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்டகிரேஷன் வந்து ஓஇசிடியோட இருக்குது, பட் பொலிட்டிக்கலி இது அட்டானமஸ், ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா அதனுடைய மீட்டிங் இதெல்லாம் வந்து என்ன பார்த்துப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பாலிசிஸை கிரியேட் பண்ணுறது அண்ட் ஆர்கனைசிங் ஆனுவல் சம்மிட், ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக ஒரு ஆனுவல் சம்மிட் ஆர்கனைஸ் பண்ணுறது அண்ட் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் பாலிசிஸை வந்து உருவாக்குறது, ஓகேங்களா? ஸோ இது வந்து அட்மினிஸ்டர் பை, நான் சொல்லிட்டேன், ஓஇசிடி வச்சு அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. அப்போது எங்கே இருக்கும் அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்கும், ஓகேங்களா? நமக்கு FATF ஓஇசிடியோட கூட தான் இருக்குது, ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓஷன் பொல்யூஷன் ஸ்பைக்டு இன் செவரல் சிட்டிஸ் டூரிங் லாக்டவுன். அதாவது இந்த லாக்டவுனில் வந்து என்னென்னா மற்ற நிறையா கேஸஸ், இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடோட எமிஷன்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு சொன்னோம். பட் இந்த ஓசோனோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்க. ஓசோனோட அளவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அதிகமான ஹீட் வேவ், இந்த ரொம்ப நமக்கு இப்போ இந்த மார்ச் ஏப்ரல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ரொம்ப ஹீட் இருந்துச்சு. ஸோ இந்த ஹீட் தான் முக்கியமான காரணம் அப்படின்றாங்க. சரி, ஓசோன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமி, இது வந்து ட்ரோபோஸ்பியர், அதுக்கு மேலே வந்து ஸ்டாட்டோஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ஸ்டாட்டோஸ்பியரில் தான் ஓசோன் இருக்குது அப்படின்றத எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்போம். பட்டு கிரவுண்ட் லெவல் ஓசோன் ஒன்று இருக்குங்க, அது வந்து என்னென்னா நமக்கு பூமி பக்கத்துலேயே இருக்கும். இந்த கிரவுண்ட் லெவல் ஓசோன் அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு மேன்மேடு, ஓகேங்களா? மேன்மேடு. இதே இது உங்களுக்கு ஸ்டாட்டோஸ்பியரில் இருக்கிறது அப்படின்றது நேச்சுரலாக வந்து க்ரியேட் ஆகக்கூடியது, ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஓசோன் அப்படின்றது டைரெக்டாக எதுலேருந்துமே எமிட் ஆகாது. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அந்த ஓசோன் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஃபோட்டோ அப்படின்னா வெளிச்சங்க, கெமிக்கல் அப்படின்னா அந்த என்ஓஎக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஹீட்டு ப்ளஸ் என்ஓஎக்ஸ் ப்ளஸ் வோலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட், இந்த மூணு ஜாயின்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் லெவல் ஓசோன் கிரியேட் ஆகும். உங்களுக்கு மேலே இருக்கிற ஓசோன் வந்து நல்ல ஓஷனுங்க, ஓகேங்களா? அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா யூவிஏ யூவிபி இதெல்லாம் வந்து என்னென்னா தடுக்கப்படும், யூவிசி யூவிபிலாம் தடுக்கப்படும், ஓகேங்களா? பட் க்ரௌண்ட் லெவலில் இருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேசையை கிரியேட் பண்ணும். அதேமாதிரி நிறைய ஹார்ம்ஃபுல் ஏர் பொல்யூட்டன்லாம் வந்து என்ன இதில் கிரியேட் பண்ணும், ஸ்மாக் கிரியேட் பண்ணும், ஓகேங்களா? இந்த க்ரௌண்ட் லெவல் ஓசோன். நீங்கள் ஆல்ரெடி இந்த ஓசோனை பற்றி நீங்கள் என்வரான்மெண்ட் புக்கில் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் கொலாபரேஷன். ஆக்சுவலாக இது ஒரு ஓல்டு ஸ்கீம்ங்க, ஓகேங்களா? இந்த ஸ்கீமை பார்த்துட்டு நம்ம என்னென்னு வரலாம். இது வந்து என்ன, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீமில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியனோட ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் லைக் ஐஐடி ஐஏஎம், ஓகேங்களா? இந்த மாதிரி இன்ஜினியரிங் இந்த மாதிரியான ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினில் இருக்கிற யூனிவர்சிட்டி கூட கொலாபரேஷன் வச்சு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணுங்க. அதுதான் அந்த ஸ்கீமோட இது. கிட்டத்தட்ட 600 ஜாயின்ட் ரிசர்ச் ப்ரப்போசல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்தில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரி, இந்த ஸ்கீமை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கராக்பூர் அண்ட் நேஷனல் கோஆர்டினேட்டிங் இன்ஸ்டியூட், இவங்க ரெண்டு பேர் தான் என்னென்னா இதோட இம்ப்ளிமெண்டிங். அப்போது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து மற்ற கண்ட்ரியில் இருக்கிற யூனிவர்சிட்டி கூட தொடர்பு வச்சுப்பாங்களா? கிடையாது, மற்ற ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் தொடர்பு வச்சுப்பாங்க, பட் இவங்க ரெண்டு பேரும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்லாம் பார்த்துப்பாங்க, ஓகேங்களா? இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெட்ராஸும் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு இதுவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹைட்ரஜன் தயாரிக்கும் போது, ஓகேங்களா, ஹைட்ரஜன் தயாரிக்கும் போது நமக்கு அதிலிருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடெலாம் ரிலீஸ் ஆகும், ஓகேங்களா? அதெல்லாம் வந்து தடுக்கணும், ஓகேங்களா? அப்போ ப்ரொடியூஸ் க்ரீன் ஹைட்ரஜன், ஓகேங்களா? க்ரீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறது அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க டெவலப் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? அதை தவிர லோ காஸ்ட் எலக்ட்ரோலைஸ்ட் ஹைட்ரஜன் எவால்யூ ரியாக்ஷன் ப்ரோக்ராம் வந்து பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, டிராஃப்ட் என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், ஓகேங்களா? இதை பற்றி ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் சொல்லாத சில விஷயங்கள் இதில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில ஏரியாஸை எக்கனாமிக்கலி சென்சிட்டிவ் ஏரியான்னு டிக்ளேர் பண்ணுவாங்களாம், ஓகேங்களா? வித்தவுட் பப்ளிக் ஹியரிங் என்னென்னா சில ஏரியாவை எக்கனாமிக்கலி சென்சிட்டிவ் ஏரியான்னு பண்ணுவாங்களாம். இந்த எக்கனாமிக் சென்சிட்டிவ் ஏரியாவில் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா, ஓகேங்களா? என்வரான்மெண்டலி சென்சிட்டிவ் ஏரியா கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எக்கனாமிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா, ஓகேங்களா? வித்தவுட் பப்ளிக் ஹியரிங்னா பப்ளிக்கிட்ட கேட்காமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் செவரல் ரெட் அண்ட் ஆரஞ்சு கிளாசிஃபைடு டாக்ஸிக் இண்டஸ்ட்ரீஸ். இனிமேலும் டாக்ஸிக் இண்டஸ்ட்ரீஸை நம்ம என்ன பண்ணால் ஒயிட்டு க்ரீனு, ஓகேங்களா? அதேமாதிரி ரெட்டு ஆரஞ்சுன்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே போகிற அந்த புகை கழிவு நீர் இதை பொறுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒயிட் இண்டஸ்ட்ரியா அல்லது வந்து இந்த ரெட் இண்டஸ்ட்ரியா அல்லது ஆரஞ்சு இண்டஸ்ட்ரியா நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரெட் இண்டஸ்ட்ரி ஆரஞ்சு இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி டாக்ஸிக், அதெல்லாம் வந்து என்ன அர்பன் ஏரியாவிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள்கிட்ட விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கணும் அப்படின்றது நம்மகிட்ட நார்ம்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ அதை மாற்ற போகிறாங்க. எப்படின்னா ஈவன் 0 to 5 kilometers வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம் அப்படின்றதையும் கொண்டு வராங்க. ஈவன் ஃபாரஸ்ட் பக்கத்துலேயும் வந்து கொண்டாந்து வச்சுக்கலாம் அப்படின்றதையும் கொண்டு வராங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், இப்போ மைனிங் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு கொடுத்துருந்தாங்க, இப்போ 50 வருஷமாக மாற்ற போகிறாங்க. இதை தவிர ஏதாவது ஒரு ரிவர் வேலி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 10 வருஷம் கொடுத்துருந்தாங்க, இப்போ அதை 15 வருஷமாக மாற்றுறாங்க. ஸோ எல்லாமே வந்து என்னென்னா கண்ட்ரியை க்ளோஸ் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தனியாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் ஆந்த்ரோபாஸ்? ஆந்த்ரோபாஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஆந்த்ரோனா மனுஷன், அவ்வளோதான், ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஆந்த்ரோபாஸ் இல்லாட்டி இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொரோனா வைரஸ், ஓகேங்களா, கொரோனா வைரஸை இன்ட்யூஸ் ஆனதுனால, கொரோனா வைரஸ்னால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறையா லாக்டவுன் போட்டிருப்பாங்க. அந்த லாக்டவுனால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எல்லோரும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்திருப்போம். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோடனே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா விலங்குகளும் வெளியே வந்திருக்கும். அதுதான் இந்த கிரேட் பாஸ், ஆந்த்ரோபாஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். நான் ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், நிறையா இதில் வந்தாச்சு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது இட் இஸ் பேஸ்ட் ஆன், உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்து தான் அங்கே வரும். ஏன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு ஸ்டேட்டுக்கும் ஒரு பகுதி இருக்குது, சென்ட்ரலுக்கும் பகுதி இருக்குது. ஸோ இட் கம்ஸ் அண்டர் கன்கரண்ட் லிஸ்ட், ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் சோஷியல் இன்சூரன்ஸ் அப்படின்றதுலையும், ப்ரிவென்ஷன் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் கண்டாகியஸ்
டிசீஸ் ஆர் பெஸ்ட் அஃபெக்டிங் மென் அனிமல்ஸ் ஆர் பிளான்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் இருக்கக்கூடியது. ஓகே, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது 2005 உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த கொரோனா வைரஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபைட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருப்பாங்க. ஸோ இதுக்கு தலைவர் பிரைம் மினிஸ்டர் தான். இதுக்கடுத்து ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தவிர என்னென்னா நிறையா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிஸ்லாம் இருக்கும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியில் சோல் முக்கியமான பொறுப்பு யாருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து மாஸ் எக்ஸ்டிங்ஷன். எக்ஸ்டிங்ஷன் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ்டிங்ஷன்னா அழிஞ்சு போகிறது. ஓகேங்களா? மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா நிறையா இது விலங்கினங்கள் தாவரங்கள் இதெல்லாம் அழிஞ்சு போகிறது தான் இந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய என்வரான்மெண்ட்டில் அதாவது பூமி கிரியேட் ஆனதுலேருந்து அஞ்சு வகையான மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்குது. ஓகேங்களா? அஞ்சு வகையானது நடந்திருக்கு. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட் ஆர்டோவிஷியன். ஓகேங்களா? அதுக்கடுத்து லேட் டிவோனியன். ஓகேங்களா? அதுக்கடுத்து பெர்மியன். அதுக்கடுத்து ஜுராசிக். ஸோ இந்த ஜுராசிக் பீரியடில் ஜுராசிக் பீரியடில் ஜுராசிக் இருந்திருக்கும். ஜுராசிக் பீரியட எண்டில் தான் ஜுராசிக் செத்து போயிருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து கிரெட்டோசியஸ். ஓகேங்களா? இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனோசரஸ் எதுவுமே வந்து என்ன இருந்திருக்காது, எல்லாமே இறந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த அஞ்சு இது வந்து எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்த்ரோபோசின். ஓகேங்களா? இப்போ நடக்கிற எக்ஸ்டிங்ஷன் பேர் ஆந்த்ரோபோசின் எக்ஸ்டிங்ஷன். இது வந்து ஓர்டோவிஷியன் எக்ஸ்டிங்ஷன். இது வந்து இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபோசியன் சிக்ஸ்த்து மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்றது ஆந்த்ரோபோசியன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 to 90 இது வரைக்குமே இந்த அஞ்சு மாஸ் எக்ஸ்டிங்ஷன் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ வேர்ல்டில் இந்த 100% கிட்டத்தட்ட 70% 70 to 95% அழிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ மிச்சம் இருக்கிறது தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே. ஸோ இதில் ஏன் முக்கியமாக இந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆந்த்ரோ ஆந்த்ரோனாலே மனுஷன் சொல்லியிருக்கேன். ஸோ மனுஷனுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகும் கிட்டத்தட்ட 1 million to 7.7 billion அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹியூமன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது 1 billion not 1 million நினைக்கிறேன், இல்லாட்டி 1 million தான் மேபி அவன் அப்படி தான் கொடுத்து வச்சுருக்கான். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 400 vertebrate ஸ்பீசிஸ் வந்து என்ன இருக்குன்னா எக்ஸ்டிங்க்ட் ஆகிருக்கு அப்படின்றதையும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இது நமக்கு திருப்பி வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு பூமிக்குள்ளே வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 வருஷம் ஆகும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள் இப்போ செத்து போச்சு அப்படின்னா நம்ம 10,000 வருஷம் கழிச்சு தான் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்குள்ளே வந்தோம்னா நம்ம செத்து போயிடும். சிக்ஸ்த்து மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அஸ்ஸாம் கேஸ் லீக். அஸ்ஸாமில் வந்து என்ன ஆயிருக்குன்னா நேச்சுரல் கேஸ் லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த நேச்சுரல் கேஸை பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம் நிறையா தடவை. நேச்சுரல் கேஸ்னால் என்ன, அது எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியா திப்ரூ சாய்கோவா நேஷனல் பார்க் பக்கத்தில் இருக்குது. திப்ரூ சாய்கோவா அப்படின்றது உங்களுக்கு அஸ்ஸாமில் இருக்க ஒரு நேஷனல் பார்க், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு IFLOWS மும்பை. ஐஎஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஃப்ளட்டு வார்னிங் சிஸ்டம். அதாவது தமிழ்நாட்டில் உங்களுக்கு சென்னையில் மிகப்பெரிய ஃப்ளட் வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ என்ன இருக்குது அப்படின்னா மும்பையில் அந்த ஃப்ளட் வந்திருக்குது. ஸோ அதனால் இன்டகிரேட்டட் ஃப்ளட் வார்னிங் சிஸ்டம் அப்படின்றது சென்னையில் மிகப்பெரிய லெவலில் ஃபஸ்ட் டைமாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து இப்போ செகண்ட் சிட்டியாக எங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா மும்பையிலையும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 72 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆயிருந்தோ உங்களுக்கு ஃப்ளட் வரப்போகுது அப்படின்றத சொல்லிடுவாங்க. இதில் ஒரு முக்கியமான ஃபினாமினா என்னென்னா அர்பன் ஃப்ளட்டிங் அப்படின்ற ஃபினாமினாவை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் NDRF கெட் க்ரீன் லைட் ஃப்ரம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. NDRF அப்படின்றது நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுங்க. ஓகேங்களா? இந்த நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 கீழே வருது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி ஒரு ஃபண்ட் இருக்குது. இன்னொன்று கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. அப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கும் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது தனியாகவே உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் இருக்குது. பட் இந்த நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் எதில் கொண்டு போய் சேமிச்சு வைப்பாங்கன்னா பப்ளிக் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில், பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவில் சேமிச்சு வைப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிஜென்சி ஃபண்டு வந்து என்ன தனியாகவே இருக்குது, பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவில் கொண்டு போயிட்டு இந்த நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டை சேமிச்சு வைப்பாங்க. இந்த நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு இதுக்கு முன்னாடி யார் அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸில் அதாவது எக்ஸ்ட்ரா டேக்ஸஸ் போடுவாங்க, சில செஸ்ஸு இதெல்லாம் போடுவாங்க, அந்த டேக்ஸ் மூலமாக வந்து வராகும். ஓகேங்களா? இந்த கஸ்டம்ஸ் டியூட்டிலலாம் வந்தோம்னா கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போடுவாங்க, அந்த அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டாக போகும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னும் இருக்குது. கிட்டத்தட்ட 70% ஆஃப் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் எங்கேருந்து போகும் அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் இருந்து உங்களுக்கு போகும். ஓகேங்களா?
ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் உங்களுக்கு இண்டிவிஜுவல்ஸ் அல்லது இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அமௌண்ட் கொடுக்க முடியாது. ஒன்லி டேக்ஸ் மூலமாகவே கவர்மெண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துப்பாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இண்டிவிஜுவலுக்கும் இந்த பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம் கேர் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு, அதேமாதிரி பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு ஃபண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே வராது. அண்ட் இந்த ரெண்டு ஃபண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் அத்தாரிட்டி கிடையாது. அதனால் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிடையாது இவங்க ரெண்டு பேர்த்து மேலேயும். அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஃபண்டில் இவங்களும் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. சரி, இன்னமும் எனக்கு நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுத்துருக்குறேன், ஓகேங்களா? ஸோ அதை போய்ட்டு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்டெரைன் கேஸ் லீக் கேஸ், இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், இதுவும் நம்ம பார்த்தாச்சுங்க. இதுக்கு முன்னாடியே வந்து என்னென்னா, உங்களுக்கு ஜூலை மந்த்து, ஆகஸ்ட் மந்த்து, ஓகேங்களா, இதிலலாம் வந்துருன்னா இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் இட் கிவ்ஸ் அப்சல்யூட் பவர் டு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓகேங்களா? இதில் வந்து என்ன, உங்களுக்கு டெத் பெனால்ட்டி, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கொடுக்கலாம், ஓகேங்களா? இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்னால என்ன அர்த்தம் அப்படின்னா, டெரரிஸ்ட் ஆக்டிவிசம் அப்படின்றதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ பார்க்கலாம், உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி, அதாவது 2019 முன்னாடி, அதாவது இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துச்சு ஜூலையில், ஓகேங்களா, ஆகஸ்ட்டில் வந்துச்சு, ஜூலை ஆகஸ்ட்டில் வந்துச்சு லாஸ்ட் இயர். ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன், ஓகேங்களா, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக செயல்படுறாங்கன்னா, அவங்கள வந்து என்ன, ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுற பவர் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ 2019 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈவன் ஒரு இண்டிவிஜுவல் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நடந்துக்கிட்டாலும் அவரையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நோ ரெமெடி இன் கோர்ட், இவங்களாம் கோர்ட்டுக்கெலாம் போக முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டுக்கில் ஒரு ட்ரிபுனல் ஃபார்ம் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அந்த ட்ரிபுனலில் போயிட்டு இவங்க ரெண்டு பேரும், ஓகேங்களா, யார் எந்த ஆர்கனைசேஷனோ அல்லது எந்த இண்டிவிஜுவலோ டெரரிஸ்ட்னு சொல்கிறாங்களோ அவங்க வந்து இந்த ட்ரிபுனலை அப்ரோச் பண்ணி, இல்லை நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூஃப் பண்ணணும், அவங்க ப்ரூஃப் பண்ணணும், கவர்மெண்ட் ப்ரூஃப் பண்ணணும் அவசியம் கிடையாது. சரி, இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் மேலே கிட்டத்தட்ட 180 வந்து அவர் வீட்டுக்குள்ளேயே சும்மா வச்சிருந்துட்டு, இல்லாட்டி ஜெயிலில் சும்மா வச்சிருந்துட்டு அவர் மேலே ஈவன் சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணாமல் விடலாம், ஓகேங்களா? ஸோ அப்போ மேக்ஸிமம் 180 வந்து என்ன, உங்களுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாமல் அந்த பர்டிகுலர் பர்சனை வச்சுக்கலாம். 180 மேலே வச்சுக்க முடியுமானா, எஸ் அதுவும் வச்சுக்க முடியும். அது கோர்ட்டு நீங்கள் இன்டிமேட் பண்ணணும், ஓகேங்களா? சரி, இந்தியாவில் பண்ணாங்க மட்டும்தான் இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் வருமானா, கிடையாது. கிட்டத்தட்ட நீங்கள் ஃபாரின் லேண்டில் வந்து பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஆக்ட் வந்து இதாகும், ஓகேங்களா? ஸோ 2019 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து என்னென்னா, உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணுறதுக்கு டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அவரே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தாங்க இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டில் இருக்கிறதவங்கள விசாரிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற டைரக்டர் ஜென்ரலே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம். அதேமாரி இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கிறவர், என்ஐஏல இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கிறவரை இனிமேல் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்றதும் எக்ஸஸாக கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இண்டிவிஜுவல் பர்சனை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னென்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், லோன் உல்ஃப் த்ரெட். லோன் உல்ஃப் த்ரெட்னா என்னென்னா, ஒரு மனுஷன் ஆர்கனைஸ்டு கமாண்ட் ஸ்ட்ரக்சரில் போகாமல், ஆர்கனைஸ்டு கமாண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இப்போவும் ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா, அங்கேருந்து ஒருத்தனை ட்ரெயின் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா, அவனை இந்தியாவுக்குள்ளே அனுப்பி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கமாண்ட் கொடுப்பாங்க, டே இந்த இடத்த போய்ட்டு ஓடதா ஆடிடா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் கொடுப்பாங்க. பட் என்னென்னா, இந்த பர்டிகுலர் லோன் உல்ஃப் த்ரெட் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் வித்தவுட் எனி அவுட் சைடு கமாண்ட், ஓகேங்களா, வித்தவுட் எனி அவுட் சைடு கமாண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாதிரியான அந்த டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் லோன் உல்ஃப் த்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கடுத்து, லெஜிடிமேட் கன்சர்ன் ஓவர் லாண்ட் ஆர்டர் இன் நாகாலாந்து, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயின்ஸ் ரிலேட்டட் தாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நாகாலாந்தை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 371A, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகாலாந்து கொடுத்துருக்கிற ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னருக்கு தெர் வில் பி எக்ஸ்க்ளூசிவ் பவர் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா, ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு லாண்ட் ஆர்டர், அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் லாண்ட் ஆர்டர் இஷ்யூ அப்படின்றது உங்களுக்கு கவர்னருடைய ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கில் போயிடுது. மற்ற ஸ்டேட்டில் லாண்ட் ஆர்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா, முதலமைச்சரோட கவனத்துக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். அதுக்கடுத்து தான் அவர் வந்து என்ன, இவருக்கு கொண்டு போவார், யாருக்கு, கவர்னருக்கு கொண்டு போவார். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவர் தான். அண்ட் வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னா, லாண்ட் ஆர்டர் ரிலேட்டட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபைனல் சே யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இருக்க கவர்னரோட தான், ஓகேங்களா? ஸோ கிரேட்டர் நாகலிசம் இதெல்லாம் வந்துருன்னா உங்களுக்கு மெயின்ஸ் ரிலேட்டட், ஸோ அதனால் வேண்டாம்.
இதுக்கடுத்து கேரளா கவர்மெண்ட் இஷ்யூ டேட்டா செக்யூரிட்டிஸ் தேவையில்லை. அண்ட் பிம் ஆப், ஓகேங்களா, பிம் ஆப்பை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பிம் ஆப் அண்ட் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்த ரெண்டை பற்றி இதில் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரெண்டு பற்றியும் ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்த்துருக்கோம். என்பிசிஐ டினைஸ் பிரீச் ஆஃப் பிம் ஆப் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது பிம் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதோடய டேட்டா வந்து ப்ரீச் ஆகிருக்கு. ப்ரீச்னா எவனோ ஒருத்தர் கலவாண்டிருக்கான் அப்படின்றத யாரோ சொல்கிறாங்க. பட் என்ன நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது, யாரும் எதுவும் பண்ணலான்றாங்க. ஓகேங்களா, ஏன் இந்த நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் வந்து இதை சொல்கிறான் அப்படின்னா, அவன் டெவலப் பண்ண தான் பிம் ஆப், ஓகேங்களா, அதனால. ஓகேங்களா, ஸோ பிம் ஆப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி அப்படின்றது தான். ஸோ இது வந்து யூபிஐ பேஸ்டு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்துன்னா இதை இது பண்ணுறாங்க. இட்ஸ் எ ரியல் டைம் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருங்க, நீங்கள் டப்புனு அனுப்பினோடனே போயிடும், ஓகேங்களா. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் உங்களுக்கு ஆத்தன்டிகேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது நம்ம கண்ட்ரியில் ரீட்டைல் பேமெண்ட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அ ரீட்டைல் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட். நீங்கள் போய்ட்டு ஒரு கார்டை உரசுறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரீட்டைல் பேமெண்ட்டு. ஸோ அந்த ரீட்டைல் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்டை நம்ம கண்ட்ரியில் யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவன் யாரு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்டு இந்தியன் பேங்க் அசோசியேஷன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 2007 அண்டர் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007 கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி கிடையாது, இட் இஸ் சர்வீஸ் ரிலேட்டட் கம்பெனி, ஓகேங்களா. கம்பெனினா கவர்மெண்ட் கீழே வர்றதாங்க. இதில் 10 ப்ரொமோட்டர்ஸ் வேறு இருக்காங்க, அது என்னென்ன ப்ரொமோட்டர்னு கொடுத்துருக்காங்க, நீ மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓகேங்களா. ஸோ இது தவிர என்பிசிஐயில் நிறையா வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம்லாம் இருக்குது, அது என்னென்னா நேஷனல் ஃபினான்ஷியல் சுவிச், ஐஎம்பிஎஸ், ஏஇபிஎஸ், சிடிஎஸ், ரூபே, என்ஏசிஹெச், நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ், இன்னும் நிறையா இருக்குது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குளோபல் ரிப்போர்ட் ஆன் இல்லீகல் ஒயில்ட் லைஃப் ட்ரேட். இந்த இல்லீகல் ஒயில்ட் லைஃப் ட்ரேடு ஃபஸ்ட் டைமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. ஒயில்ட் லைஃப் ட்ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயில்ட் லைஃப் அப்படின்னா என்னங்க, தாவரங்கள், விலங்குகள், இதுதான் ஒயில்ட் லைஃப் ட்ரேடு. இதை இல்லீகலாக பண்ணுறாங்க. ஏன் இல்லீகலாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் வில் பி அ ரெகுலேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப இருக்கும். பட் என்னென்னா இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இல்லீகல் ட்ரேடு யாருக்காண்டி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோ அல்லது அன்லாஃபுல் ஆர்கனைசேஷனுக்கு அமௌண்ட் வேணும்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒயில்ட் லைஃப் ட்ரேடை இல்லீகலாக பண்ணுறது மூலமாக தான் நிறைய அமௌண்ட் கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 23 பில்லியன் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த ரிப்போர்ட்டை ஃபஸ்ட் டைமே யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இவன் ஏன் சார் தேவையில்லாமல் எடுக்கணும் அப்படின்னா, இவனோட முக்கியமான டாஸ்க் என்னங்க, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட முக்கியமான டாஸ்க் ஃபஸ்ட் வந்து மணி லாண்டரிங்கை தடுக்கணும், இன்னொன்று ஃபினான்ஷியல் டெரரிசம் ஃபினான்சிங்கை தடுக்கணும். ஸோ இது டெரரிசமுக்கு வந்து என்ன ஃபினான்சிங் பண்ணுறதுல ஒரு முக்கியமான இதுதான் இந்த இல்லீகல் ஒயில்ட் லைஃப் ட்ரேட் அப்படின்றது, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க குளோபல் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 பில்லியன் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றாங்க. அண்ட் இந்த இதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு கண்ட்ரியோட ரெகுலேட்டரி மெக்கானிசத்தில் மிகப்பெரிய கரப்ஷன், காம்ப்ளெக்ஸ் ஃப்ராடு, டேக்ஸ் எவேஷன்லாம் நடக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பர்டிகுலர் விலங்கு வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னா அங்கே இருக்கிற அத்தாரிட்டிலாம் கரப்ஷன் வாங்கினா தான் முடியும், ஓகேங்களா, சும்மாலாம் கொண்டு வந்துட முடியாது. இது தவிர நம்மளுடைய ஆன்லைன் மார்க்கெட் பிளேசஸ் இருக்குது, அதேமாதிரி மொபைல் அண்ட் சோஷியல் மீடியா இதிலெல்லாம் பேமெண்ட் அதிகமாக நடக்குதான் இது ரிலேட்டடாக. இதில் பார்த்திங்க அப்படின்னா 2016 யுனைடெட் நேஷன் ஒயில்ட் லைஃப் கிரைம் ரிப்போர்ட்னு ஒன்று விட்டுருப்பாங்க. இதில் இல்லீகலாக வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 7000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஒயில்டு அனிமல், ஓகேங்களா, இது வரைக்கும் வந்துன்னா உங்களுக்கு ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின அதிகமான நாலேஜோ இல்லாட்டி இதுக்கு ரிலேட்டடான ஒரு லெஜிஸ்லேட்டிவ் இதுவோ அல்லது அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ரிசோர்ஸோ எந்த கண்ட்ரிலையுமே அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கம்பெனிஸ் வந்து இல்லீகலாகவும் இதை பண்ணுறாங்க. இதை ஷெல் ஃபார்ம்ஸ், ஓகேங்களா, கம்பெனின்ற நேமில் நேமை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைகள் பார்க்குறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கெட்டிங் அவுட் ஆஃப் தி கன், ஜெம்ஸ் அண்ட் ஸ்டீல் கிரைசிஸ். இப்போ இந்தியாவில் இந்த 3 கிரைசிஸ் தாங்க போயிட்டுருக்கு. கன் கிரைசிஸ் அப்படின்னா சைனா வந்து நம்ம கூட சண்டை போடுறதுக்கு பார்டரில் நிற்கிறான் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் கன் கிரைசிஸ். ஜெம் கிரைசிஸ் அப்படின்றது நம்மளுடைய கொரோனா வைரஸ். ஸ்டீல் கிரைசிஸ் அப்படின்றது நம்மளுடைய பேங்க் எல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு, இப்போ பேங்க்கு பிஸ்னஸ்ஸு பேங்க்கில் பிஸ்னஸ், ஓகேங்களா, பிஸ்னஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுத்து போகிற நிலமையில் இருக்குது, பேங்க்ரப்சி நிலமையில் இருக்குது, ஓகேங்களா, திவாலாகிற நிலமையில் இருக்குது. இதுதான் ஸ்டீல், ஓகேங்களா. கொஸ்டின் ஈஸியாக கேட்டுருவோம், கன் ஜெம் ஸ்டீல் இட் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் உள்ள டிபே டீப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய ஜிடிபி எவ்வளோ மோசமாயிருக்கு அப்படின்றது இப்போ தான் ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. அதேமாதிரி ஜெம்ஸில் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை தந்திக்கிறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு இப்போ தான் தெரியும். நெக்ஸ்ட்டு 59 சைனீஸ் ஆப்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்கல்ல. சரி, இந்த பேன் பண்ணதை உங்களுக்கு ஏதாவது முக்கியமாக அப்படின்னா மெயின்ஸில் வந்து என்னென்னா
உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்கனாமி அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் அண்ட் மென்டல் ரிலேட்டடாக சொசைட்டி ரிலேட்டடாக நீங்கள் வந்து மெயின்ஸில் எழுத வேண்டியிருக்கும். பட் பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஆக்ட் கீழே பண்ணியிருப்பாங்கன்னா செக்ஷன் 69A ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஐடி ஆக்ட்னு ஒன்று இருக்குங்க, அந்த ஆக்ட் கீழே இதை பண்ணுவாங்க. அண்ட் ஐடி ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது 2009 ஐடி ரூல்ஸ் 19 சொல்லிட்டேன் 9, அந்த ரூல்ஸ் படி என்னென்னா இதை பண்ணுவாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ். பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ்னு ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு கூட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே நம்ம கண்ட்ரி இப்போ ஒரு பேஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகுது ஓகேங்களா. இந்த பேஸ்ட் வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரி பேஸ்ட்டை விட ஒரு 10 ரூபா ஒரு 2 ரூபா அதிகமாக இருக்குன்னு வைங்களேன். சாரி இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கண்ட்ரியில் ஒரு பேஸ்ட்டு தயாரிக்கிறவங்க ஓகேங்களா, அதே பேஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து தயாரித்து வருது. இப்போ நம்ம கண்ட்ரியில் இருக்க பேஸ்ட் 10 ரூபா அப்படின்னா வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து வர்ற பேஸ்ட் 8 ரூபா அப்படின்னா, அப்போ நம்ம கண்ட்ரி பேஸ்ட் எவனாவது வாங்குவானா? வாங்க மாட்டான். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 ரூபா எக்ஸஸாக இதுக்கு டேக்ஸ் போடுவாங்க. இதுக்கு பேர் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ். இதை தவிர இன்னும் நிறையா கவுண்டர் வெயிலிங் டியூட்டி அப்படின்லாம் சில டியூட்டி படிப்பீங்க, ஸோ அதே மாதிரி தான் இந்த பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸும் ஓகேங்களா. கவுண்டர் வெயிலிங் டியூட்டி இதெல்லாமே வந்தோன்னா இதோட எல்லாமே அக்கா தங்கச்சி மாதிரி ஓகேங்களா. பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ் ஓகேங்களா. ஸோ இது என்னென்னா டெஸ்டினேஷன் பிரின்சிபலில் இந்த டேக்ஸேஷன் போடுவாங்க. டெஸ்டினேஷன் பிரின்சிபல் அப்படின்னா இப்போ இந்தியாவில் வந்து இந்த பொருள் 10 ரூபா 8 ரூபா அதனால் வந்து 2 ரூபா டேக்ஸ் போடுவாங்க. இதே இது சிங்கப்பூரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த பர்டிகுலர் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கண்ட்ரியில் வைக்கிற பேஸ்ட் வந்து $2, இப்போ உள்ளே வர்ற பேஸ்ட் $1 அப்படின்னா கிட்டத்தட்ட $1 போடுவாங்க. 2 ரூபாய்க்கும் $1 வித்தியாசம் ரொம்ப இருக்குங்க. சிங்கப்பூர் டாலருக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 40 ரூபா ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து 2 ரூபா கொடுத்துருவோம், ஆனால் அவன் வந்து 40 ரூபா கொடுக்குறான் கணக்கு படி பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்தியா சைனா கல்வான் வேலி ஸ்டாண்ட் ஆஃப். கல்வான் வேலினா லடாக் ரீஜியனில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சால் போதுங்க ஓகேங்களா. ஸோ இதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. இதுக்கடுத்து கல்வான் ரிவர், கல்வான் வேலியில் கல்வான் ரிவர்னு ஒன்று ஓடுது. எப்போவுமே வேலி அப்படின்றது ஒரு வி ஷேப்பில் இருக்கிற ரிவர் ஓடுற பகுதி தான் வந்துட்டுன்னா வேலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு குழியான பகுதி வேலி ஓகேங்களா. ஸோ அதுதான் கல்வான் ரிவர், கல்வான் வேலி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் 4, இது நமக்கு தேவையில்லை. GS4 எத்திக்ஸ் ரிலேட்டட். இதுக்கடுத்து ஃபேக்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நேபாள்ஸோட கான்ஸ்டியூஷனில் செகண்ட் அமெண்ட்மெண்ட் பில் வந்திருக்குது அப்படின்றாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் பில்லில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெரிட்டரியாக அவங்களுடைய டெரிட்டரியாக காட்டியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம நிறையா வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இந்த 3 ஏரியா ஞாபகம் வச்சுக்கோங்க, லிம்பியாத்ரா, லெப்புலேக், காலப்பாணி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேண்ட் டைல் ஸ்கார்பியன் ஃபிஷ். பேண்ட் டைல் ஸ்கார்பியன் ஃபிஷ் அப்படின்றது இது என்ன ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீன் மாதிரி இருக்குங்க உங்களா, ஸ்கார்பியன் ஃபிஷ்ஷு. இது மீன் தான், இதோட ஸ்பைன் ஓகேங்களா, ஸ்பைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பில் நியூரோடாக்ஸிக் வேனோம் இருக்குது. நியூரோடாக்ஸிக் வேனோம் அப்படின்னா உங்களுக்கு இது தாங்க, அதனது விஷம் ஓகேங்களா, அது இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவில் இதை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மன்னாரில் ஃபஸ்ட் டைமே ஒரு லிவிங் ஸ்பீசிஸ் நம்ம இந்தியாவில் உயிரோடு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா, பேண்டைல் ஸ்கார்பியன் ஃபிஷ். நெக்ஸ்ட்டு நேஷனல் கேரியர் சர்வீஸ் ப்ராஜெக்ட், இது எங்கே வருதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த நேஷனல் கேரியர் சர்வீஸை பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்கில் ட்ரைனிங் அண்டு ஜாப் ஷீக்கருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபருக்கு கீழே வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மிசைல் பார்க், அதாவது அக்னித் பிரசாத் டு பி செட்டப் அட் INS கலிங்கா. INS கலிங்கா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய படகு ஓகேங்களா. இது வந்து விசாகப்பட்டினத்தில் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த படகுல ஓகேங்களா, இந்த படகுல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அக்னி பிரசாத்தா அப்படின்னு ஒன்று பண்ண போகிறாங்க. அக்னி பிரசாத் அப்படின்றது என்ன, நீங்கள் வந்து பார்க்குக்கெல்லாம் போவீங்க, பார்க்கு இப்போ ஃப்ளவர் பார்க்குக்கு போனீங்கன்னா நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி பிரசாதா அப்படின்றது மிசைல் பார்க், அதாவது நம்ம என்னென்ன மிசைல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மிசைல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்கே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிசைல் பார்க்கை படம் போட்டு காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மகேஷ் நவாமி தேவையில்ல, மை லைஃப் மை யோகா கண்டஸ்ட் தேவை கிடையாது. அதுக்கடுத்து ஆன்டிஃபா. ஆன்டிஃபா அப்படின்றது என்னென்னா ஆன்டி ஃபேசிஸ்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ, கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க மாட்டான் ஆன்டிஃபானா என்னென்னு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் தேவையில்லை. சாம்பியன்ஸு இதெல்லாம் சாம்பியன்ஸ் பார்த்தாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில். நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் அப்படின்றது எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி. ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா டு இம்ப்ரூவ் அவர் ப்ரொடக்ஷன், ஏதாவது ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வி ஹாவ் டு இம்ப்ரூவ் அவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸை கம்மியாக யூஸ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதுதான் அந்த மீனிங் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இப்போ க்ரியேட் பண்ணியிருக்க இந்த இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு யார் ஹெட்டு அப்படின்றது தான் கேட்பாங்க. கேபினெட் செக்ரட்டரி தான் சேர்மன் ஓகேங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு தெப்சாங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இது தவிர அதுக்கடுத்து குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ன்ற ரிப்போர்ட்டு, குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட். இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க், ஓகேங்களா, வேர்ல்டு பேங்க் தான் வெளியிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 தடவை இந்த குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட்டு சங்பா கம்யூனிட்டி. சங்பா கம்யூனிட்டி அப்படின்றது என்னென்னா லடாக் ரீஜனில் இருக்கிற ஒரு ஆடு மேய்க்கிற கம்யூனிட்டிங்க சங்பா கம்யூனிட்டி. அவங்க மேய்க்கிற ஆடு பேர் பஷ்மினா, ஓகேங்களா. பஷ்மினா அப்படின்றது ஒரு கோட், ஓகேங்களா. இந்த பஷ்மினாவை பற்றி ஆல்ரெடி பார்த்துருப்போம். பஷ்மினா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் கொடுத்தாங்க, அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை வச்சு க்வெஸ்சன் வரலாம். இட் இஸ் ஹை ஆல்டிடியூட் ரீஜன் ஆஃப் லடாக், ஓகேங்களா. இந்த பஷ்மினா கோட்டை வந்து அங்கே தான் வளர்க்க முடியும். இந்த இது வந்து அல்ட்ரா ஃபைன் காஷ்மீர் உல், ஓகேங்களா, அல்ட்ரா ஃபைன் காஷ்மீரி உல் இதிலேருந்து கிடைக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி சங்பா அப்படின்றது கம்யூனிட்டிங்க, ஓகேங்களா. அந்த பஷ்மினா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பஷ்மினா ஊல் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற கோட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொல்கத்தா போர்ட் ட்ரஸ்ட் ரீநேம்டு அஸ் அ ஷியாம் பிரசாத் முகர்ஜி, ஓகேங்களா. ட்ரஸ்ட் அதாவது கொல்கத்தா போர்ட் ட்ரஸ்ட் பேரை என்ன மாற்றிருக்காங்கன்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி ட்ரஸ்ட்னு மாற்றிருக்காங்க. சரி, இந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியை முத முதல்ல உருவாக்குனவர் இவர் தான், ஓகேங்களா. ஸோ அவரை பற்றின டீட்டெயில் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போ என்னென்னா கொல்கத்தா போர்ட் ட்ரெஸ்ஸை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. கொல்கத்தா போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது என்ன, போர்ட்டு கொல்கத்தா போர்ட்டு ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு லொக்கேஷன் உள்ளே வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே வந்தது என்னென்னா இந்த கொல்கத்தா போர்ட்டில் தான் வந்திருப்பாங்க. சரி, இந்த கொல்கத்தா போர்ட் அப்படின்றது இந்தியாவிலே ஒரே ஒரு ரிவரின் போர்ட், அதாவது ரிவரில் இருக்கிற ஒரே ஒரு போர்ட் அப்படின்னா இந்த கொல்கத்தா போர்ட் தான். அது எந்த ரிவரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் கூகுளியில் இருக்குது, ஓகேங்களா. இந்த போர்ட்டோட, ஓகேங்களா, இந்த போர்ட்டோட ப்ராப்ளத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காண்டி ஃபராக்கா பேரேஜ்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு ஃபராக்கா பேரேஜ்னா எங்கே இருக்குதுன்னு போய் லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அமேரி ஐஸ் ஷெல்ஃப். அமேரி ஐஸ் ஷெல்ஃப் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு ஐஸை பற்றி பேசுகிறாங்க, அண்டார்டிகா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க, ஷெல்ஃப், ஓகேங்களா. ஸோ அமேரி ஐஸ் ஷெல்ஃப் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டார்டிகாவில் இருக்கிற லார்ஜஸ்ட் கிளேஷியர் ட்ரைனேஜ், இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிளேஷியர் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பேர் மட்டும் எங்கே இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்மோ கோப்பையா கமிஷன் ஃபார் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமோபதி, ஓகேங்களா. ஃபார்மோ கோப்பையா என்னமோ பேர் வச்சுருக்கானுங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி என்னென்னா இது ஒரு அட்டானமஸ் பாடியாக இருந்துச்சு, இப்போ வந்து சபார்டினேட் ஆஃபீஸாக மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். இது வந்து ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கில் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரிபோலி. இந்த ட்ரிபோலின்றது இப்போ முக்கியங்க. கேபிட்டல் சிட்டி அண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப் லிபியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. லிபியாவோட கேபிட்டல் சிட்டி அண்ட் இட் இஸ் அ லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப் லிபியா, ட்ரிபோலி. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பேட்ரோபோல். பேட்ரோபோல் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஜாயிண்ட் கனெக்ஷன், பார்டர் கனெக்ஷன், அதுதான் பேட்ரோபோல், ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்ரோபோல் இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கு வந்து வாகா பார்டர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், வாகா, ஓகேங்களா. அதே இது இங்கே இருந்ததுன்னா பேட்ரோபோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து கோரோபாட், ஓகேங்களா. கோரோபாட் அப்படின்றது நீங்கள் போய் படம் பாருங்கள், ஓகேங்களா, அவங்களுடைய இமேஜில் போயிட்டு பாருங்கள் கோரோபாட் அப்படின்னு சொல்லிட்டு. வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் இன்டர்நெட் கண்ட்ரோல்டு ரோபோட், ஓகேங்களா, இன்டர்நெட் கண்ட்ரோல்டு ரோபோட், ஃபஸ்ட் இன்டர்நெட் கண்ட்ரோல்டு ரோபோட்டு. இதை யார் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய பசங்க தான், தானேல இருக்கிற மும்பை தானேல இருக்கிற பசங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இன்டர்நெட் கண்ட்ரோல்டு ரோபோட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் கோரோபோட், COROPOT, ஓகேங்களா, கோரோபோட் அப்படின்றாங்க. இது எதுக்காண்டி அப்படின்னா இந்த கொரோனா காலத்தில் நர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, மருந்து மாத்திரை அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கே வந்து ஒரு சில நேரத்தில் இந்த கொரோனா வந்துடும். ஸோ அதை தடுக்கிறதுக்காண்டி தான் இந்த ரோபோட்டை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டோ கலோரிக் மெட்டீரியல். மேக்னெட்டோ கலோரிக் மெட்டீரியல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டோ கலோரிக், ஓகேங்களா, அந்த பேர்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ரிமூவல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணுறது, ஓகேங்களா. Causes the materials to become a warmer or cooler, ஓகேங்களா. இப்போ அங்கே அந்த பர்டிகுலர் மெட்டீரியலில் இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒன்று வார்மராக இருக்கும் அல்லது கூலராக இருக்கும் அப்படின்றது தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மேக்னெட்டோ கலோரிக் மெட்டீரியல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்றாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏர்போன் ரெஸ்கியூ பாட் ஃபார் ஐசோலேட்டட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஓகேங்களா. இதை பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி இருக்குது. இதில் வந்து பின்னாடி ஓப்பனாக இருக்கா, இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிமோட் ஏரியாவில் யாராவது மாட்டிக்கிட்டாங்கனாலோ அல்லது ஏதாவது ஃப்ளட்டு இந்த மாதிரியான விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்களோ அவங்கள வந்து காப்பாற்றி இதில் கூட்டு வருவாங்க, அதுதான் ஏர்போன் ரெஸ்கியூ பாட் ஃபார் ஐசோலேட்டட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதுக்கடுத்து CAT, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு.
நெக்ஸ்ட்டு இது ரொம்ப முக்கியங்க, வாட் இஸ் கோரல் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, கோரல் ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்றத இங்கே ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பேன். அந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோரல் ட்ரையாங்கிளோட படம் காமிச்சிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ். ஓகேங்களா, இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்தோனேஷியா, மலேசியா, பப்புவா நியூகினியா, ஓகேங்களா, பிலிப்பைன்ஸு, சோலமன் ஐலாண்ட், சாரி அது இங்கே இருக்கும் சோலமன் ஐலாண்டு, அதுக்கடுத்து திமோர் எஸ்டேட், இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்து நிற்கும். ஓகேங்களா, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்து நிற்கும். இதுக்கு பேர் தான் கோரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த ஏரியாவில் கோரல்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஒரு மிகப்பெரிய ஃபாரஸ்ட், இது வந்து மெகா ஈக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ஏரியாவை மெகா ஈக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேர்ல்டில் மூணு மெகா ஈக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது. எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து என்னென்னா காங்கோ பேசின், அதாவது ஆஃப்ரிக்காவில் காங்கோ பேசின்னு ஒரு ஏரியா இருக்குது, அதை போயிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன, அமேசான் ஃபாரஸ்ட்டு. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோரல் ட்ரையாங்கிள் அப்படின்றது தான். இது எந்தெந்த கண்ட்ரியில் போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த இதையே கோரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 76% ஆஃப் கோரல் ஸ்பீசிஸ், 76% ஆஃப் கோரல் ஸ்பீசிஸ் இங்கே தான் இருக்குன்றாங்க. 37% ஆஃப் ஆல் நோன் கோரல் ரீஃப் ஃபிஷ் ஸ்பீசிஸ் இங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க. 53% வேர்ல்ட்ஸ் கோரல் ரீஃப் இங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா, யாபம் வச்சுக்கோங்க, கோரல் ட்ரையாங்கிள் இது புதுசாக இருக்குது, இது வரைக்கும் நானும் பார்த்தது கிடையாது. ஓகே, இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் சத்தீஸ்கர் இன் நியூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது முக்கியம் இல்லை, ஓகேங்களா, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இந்த கர்காபத் அப்படின்றது மேகாலித்திக் பரியல் சைட்டில் ஒன்று கிடச்சிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தௌலத் பெக் ஓல்டி, இது வந்து ஒன்றா லொக்கேஷன் தௌலத் பெக் ஓல்டி அப்படின்றது இது இந்தியாவில் இல்லை. ஓகேங்களா, இப்போதைக்கு. அதுக்கடுத்து ஆப்ரேஷன் டெசர்ட் சேஸ். ஓகேங்களா, ஆப்ரேஷன் டெசர்ட் சேஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெசர்ட்டு சேஸ் சேஸ் அப்படின்றது என்னென்னா துரத்திட்டு போகிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, டெசர்ட் அப்படின்றது ஏன் ஆப்ரேஷன் டெசர்ட் சேஸ்ன்றாங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரியை உழவு பார்க்குறதுக்காண்டி நம்ம ராஜஸ்தான் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக உள்ளே ஊடுருவி இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஓகேங்களா, அதை தடுக்கிறதுக்காண்டி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன் டெசர்ட் சேஸ் அப்படின்றத வந்து இந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் உள்ளே ஓடி வந்தானா அவனை கண்டுபிடிச்சி தூக்குறதுக்காண்டி இந்த ஆப்ரேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து அதிரப்பள்ளி ஹைட்ரோ ப்ராஜெக்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். அதிரப்பள்ளின்னா நமக்கு தெரியும் கேரளாவில் இருக்கிறது அப்படின்னு. இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் எந்த ரிவரில் இருக்கும்னா, சாலக்குடி ரிவர்ஸில் இருக்கும். ஓகேங்களா, இந்த சாலக்குடி ரிவர் வந்து எதோட ட்ரிபியூட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் ரிவருடைய ட்ரிபியூட்ரி. அதுக்கடுத்து இந்தியன் கார், இந்தியன் கார் அப்படின்னு இந்த எரும மாடு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்தியன் கார் இது வந்து நீலகிரி ஃபாரஸ்ட் டிவிஷனில் உங்களுக்கு வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஏரியாவில், ஓகேங்களா, வெஸ்டர்ன் கார்டு ஏரியாவில் உங்களுக்கு இந்த இந்தியன் கார் அப்படின்றது இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிசான் அல்லது போஸ் காரூஸ் அப்படின்றதுலாம் இதுக்கு பேர். ஓகேங்களா, இது ஐயூசியின் ரெட் லிஸ்ட்டில் வல்னரபிள் கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நேட்டிவ் டு சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஓகேங்களா, சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இது அதிகமாக இருக்குது. இப்போ நம்மளை இதில் நம்ம ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வயநாடு, நாகர்கோல், முதுமலை, பந்திப்பூர் இந்த ஏரியாவிலலாம் உங்களுக்கு இந்த இந்தியன் கார் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா, யாபம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து லோனார் லேக், இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லோனார் லேக் அப்படின்றது என்னென்னா, திடீர்னு பிங்க் கலரில் மாறிடுச்சு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த லோனார் லேக் பிங்க் கலரில் மாறினதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஆல்கேவாக இருக்கலாம், அதில் கிடச்ச ஆல்கேவாக இருக்கலாம், அல்லது செலினிட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் லோனார் லேக் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, மீட்டராய்டு ஸ்ட்ரைக்னால கிரியேட் ஆகிரு. மீட்டராய்டு அப்படின்னா வானத்திலேருந்து ஒரு பொருள் வந்து நம்ம பூமியில் டப்புன்னு பட்டு அது ஒரு பெரிய பள்ள மாதிரி கிரியேட் பண்ணுறது தான் மீட்டராய்டு ஸ்ட்ரைக். ஓகேங்களா, ஸோ மகாராஷ்டிராவில் மீட்டராய்டு ஸ்ட்ரைக் மூலமாக வந்தது இந்த லோனார் லேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட லோனார் கிரேட்டர், ஓகேங்களா, இது வந்து கிரேட்டர்னு சொல்லுவாங்க. ஏன் கிரேட்டர்னா, ஒரு மீட்டராய்டு வந்து உடச்சி நம்ம கிடச்சதுனால, கூலி மாதிரி கிடச்சதுனால அதை கிரேட்டர்மாங்க. ஜியோ ஹெரிட்டேஜ் சைட் இன் 1979, இது வந்து ஒரு ஜியோ ஹெரிட்டேஜ் சைட். ஓகேங்களா, ஏன் இதில் முக்கியமானது பாருங்கள், நம்மளுடைய டெக்கான் ட்ராப்பில், கிரேட் டெக்கான் ட்ராப்பில் நமக்கு தெரிஞ்ச எக்ஸ்ட்ரா டெரிஸ்டோரியல் இம்பேக்ட். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இம்பேக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பூமியில் இல்லாமல் ஏதோ ஒன்று வந்து என்னென்னா, நம்ம பூமியில் மோதி கிரியேட் ஆன ஒரு முக்கியமான இது இது. ஓகேங்களா, இதில் வந்து என்ன, பசால்டிக் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்குன்றாங்க. ஓகேங்களா, யாபம் வச்சுக்கோங்க, பசால்டிக் ஃபார்மேஷன். அதுக்கடுத்து மங்கி பார்க்னு கர்நாடகாவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மங்கி பார்க்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. என்னென்னா, ஷராவதி பேக்வாட்டர் ரீஜியனில் உங்களுக்கு இந்த மங்கி பார்க் வரப்போகுது. இந்த மாதிரி மங்கி பார்க் தனியாக கிரியேட் ஆனால் என்ன ஆகும் என்ன ஆகாது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்களாக யோசித்துக்கோங்க.
அதுக்கடுத்து கேப்டன் அர்ஜுன். கேப்டன் அர்ஜுன் அப்படின்றதுன்னா ஒரு ரொபாட்டு, ஓகேங்களா? ஒரு ரொபாட்டிக் கேப் ரொபாட் ஓகேங்களா? அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் சர்வேலன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? பேசஞ்சரை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறது, அதேமாதிரி ஆன்டி சோஷியல் எலமெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கேப்சர் பண்ணுறது. பிளேசஸ் இன் நியூஸு, முக்கியமான பிளேஸ்மெண்ட் சொல்லியிருக்கேன். கௌரி பாஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரகாண்டில் இருக்குது. இந்த கௌரி பாஸை ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணவர் லார்டு கர்சன், ஓகேங்களா? அதேமாதிரி ரோப் குண்டு அப்படிங்கிறது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இட்ஸ் அ ஹை ஆல்டிடியூட் கிளேசியல் லேக், ஓகேங்களா? ரோப் குண்டு அதுக்கடுத்து பங்கோலின். பங்கோலினை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஓகேங்களா மொத்தம் எட்டு வகையான பங்கோலின் இருக்குங்க. இந்தியாவில் வந்து என்ன பார்த்திங்கன்னா ரெண்டு பங்கோலின் இருக்குது. ஒன்று என்னென்னா இந்தியன் பங்கோலின், இன்னொன்று சைனீஸ் பங்கோலின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேர்ல்டுலேயே அதிகமாக இல்லீகலாக ட்ரேட் ஆகிற பங்கோலின் அப்படின்னு இல்லீகலாக இதாகிற மேமல் அப்படின்னு பார்த்தீங்க, இல்லீகலாக ட்ரேட் ஆகிற மேமல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பங்கோலின் தான். டோட்டலாக எட்டு ஸ்பீசிஸில் இந்தியாவில் ரெண்டு ஸ்பீசிஸ் இருக்குது. ஒன்று வந்து என்ன சைனீஸ் பங்கோலின், அது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. இந்தியன் பங்கோலின் வந்து என்டேஞ்சர்ட், ஓகேங்களா? அப்போ இந்தியன் பெங்கோலின் இந்தியாவிலையும் சைனீஸ் பெங்கோலின் சைனீஸ்லேயும் இருக்குன்னு கிடையாது. இந்தியன் பெங்கோலின் சைனீஸ் பெங்கோலி ரெண்டுமே இந்தியாவில் இருக்குது, ஓகேங்களா? ரெண்டு தான் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் மனப்படம் பண்ண வேண்டாம், இந்த ரெண்டை மட்டும் மனப்படம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெகநாத் ரத யாத்திரா, ஓகேங்களா? ஜெகநாத் ரத யாத்திரா அப்படின்றது அந்த ஜெகநாத் பூரி டெம்பிள், ஓகேங்களா? ஜெகநாத் பூரி டெம்பிளில் இருக்கிற மூணு முக்கியமான கடவுள், ஒன்று யாருன்னா ஜெகநாத்து, இன்னொரு அவர் தங்கச்சி சுபத்ரா, இன்னொன்று அவங்க அண்ணன் பாலபத்ரா. இவங்க மூணு பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷ வருஷம் மூணு தேர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? மூணு தேர் பண்ணி அந்த தேரில் வந்து அவங்கள வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த சேரியட், ஓகேங்களா, அந்த தேருக்கு பேர் என்னென்னா நந்திகோஷா. அவர் போகிறது ஜெகநாத் அவர்கள் போகிறது வந்து நந்திகோஷா, அவங்க சிஸ்டர் சுபத்ரா அவங்க போகிறது வந்து தலவாஜா, அதுக்கடுத்து பாலபத்ரா அவங்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா தேவதலானா அப்படின்ற இதில் போகிறாங்க, ஓகேங்களா? இவங்க மூணு பேருக்குமே, ஓகேங்களா, மூணு பேருக்குமே வந்து சேரியட்டில் நாலு உடன் ஹார்சஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஈச் சேரியட் ஹாவ் அ உடன் ஹார்சஸ். ஸோ இதுக்கு என்ன பேர்னா இன்னொரு பேர் ஃபெஸ்டிவல் ஆஃப் சேரியட்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொடுமணல். கொடுமணலுங்கிறது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு முக்கியமான இது. இது வந்து என்ன, நார்தன் பேங்க் ஆஃப் நொய்யல் ரிவர். நொய்யல் ரிவர் அப்படின்றது காவேரி ரிவருடைய ட்ரிபூட்ரி, ஓகேங்களா? இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லியஸ்ட் ஏன்ஷியன் பீரியடில் உங்களுக்கு கொடுமணம் ட்ரேடு சிட்டியாக இருந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இதை பற்றின உங்களுக்கு இது எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து, சங்கம் லிட்ரேச்சரில் இருக்க பதிற்றுப்பத்தில் உங்களுக்கு இந்த கொடுமணலை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சத்யபாமா போர்ட்டல், இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸு. இது பேர் பெருசாக கொடுத்துருப்பாங்க, ரீட் பண்ணி பாருங்கள். இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொப்போசலை வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்காண்டி. ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்னா மைனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஆன்லைனில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சப்மிஷன் பண்ணுவாங்க. ஸோ இது நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அண்ட் மைன் இன்ஃபர்மேட்டிக் டிவிஷன். இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா டெவலப்பிங் அண்டு இம்ப்ளிமெண்டிங் இவங்க தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கோல்டன் லங்கர். கோல்டன் லங்கூர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரங்கு வகைகளில், ஓகேங்களா, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்மாலஸ்ட் ரீஜியனில், அதாவது வெஸ்டர்ன் அசாம் ரீஜியன்லையும் பிளாக் மவுண்டைன் பூட்டான் ரீஜியன்லையும் வந்து என்னென்னா இருக்குது, ஓகேங்களா? இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா செமி எவர்கிரீன் அண்ட் மிக்சடு டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கும். இது வந்து ஆஸ் பர் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டே கீழே ஷெட்யூல் ஒன்று கீழே வரும். சிட்டிஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பண்டிக்ஸ் ஒன்றில் வருது. இது ஐயூசியின் ரெட் லிஸ்டில் என்டேஞ்சரில் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கடுத்து மக்கோஸ். மக்கோஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயாசினித் மக்கோஸ் அப்படின்றாங்க. இது வந்து எக்ஸோட்டிக். மக்கோஸ் அப்படின்றது கிளி மாதிரி இருக்கும், இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? கிளி அவ்வளோதான். அதுக்கடுத்து பொக்ரான் பாட்ரிஸ். பொக்ரான் அப்படின்றது என்ன, ராஜஸ்தானில் இருக்கிறது. ஸோ ராஜஸ்தானில் என்னென்னா அந்த பொக்ரான் ஏரியாவில் நம்ம அதிகமாக அந்த நியூக்ளியர் வார்ஹெட் இதெல்லாம் சோதிக்கிறதுக்காண்டி வச்சுருப்போம். ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பாட்ரு, அதாவது பானைகளை செய்கிறதுக்கான வீலு, ஓகேங்களா, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீமுக்கு பேர் குமார் சசக்திகரான் யோஜனா, ஓகேங்களா? குமார் குமார் சசக்திகரான் யோஜனா அப்படின்றது. ஸோ இதில் பொக்ரான் வந்து என்னென்னா உங்களுக்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட், நித்தி ஆயோக் வச்சுருக்கிற ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வருது. பிளேசர்ஸ்லாம் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குஷிநகர் ஏர்போர்ட். குஷிநகர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புத்தர் வந்து இறந்த இடம் பேர் குஷிநகர். ஸோ இது என்னென்னா அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டை வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா புத்தர் வந்து எந்தெந்த இடத்துக்குலாம் போயிட்டு வந்தார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இந்த வட்டம், ஓகேங்களா? குஷிநகர். நேஷன்ஸ் டாப் வீட், இது ரொம்ப முக்கியங்க. அதாவது இது வரைக்கும் என்னென்னா நம்ம கண்ட்ரியில் வந்து டாப் வீட் கான்ட்ரிபியூட்டர், அதாவது வீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். இப்போ ஃபஸ்ட் டைமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ் வந்திருக்குது. கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிஷிங் கேட்.
ஃபிஷிங் கேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலோடைய ஸ்டேட் அனிமல். இட்ஸ் அ நாக்டோனல், அதாவது நைட்டில் தான் முடிச்சிருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாதுகாக்கிறதுக்காண்டி 2 இயர் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் எங்கே போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தர்கனிகா நேஷனல் பார்க். அப்போ பித்தர்கனிகா நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி ஃபிஷிங் கேட் வந்து என்னென்னா உங்களுக்கு ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் வல்னரபிளில் இருக்குது. அண்ட் நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 1 இருக்குது. அவ்வளோதான், ஜூன் முடிஞ்சிச்சு, ஜூலை 4 பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.